our account is closed. their account is open. and that too, they got 6,000 crores. therefore, i demand an inquiry at highest level. and unless the truth is come out, they, their accounts should also be freezed. Yeah, is it the guarantee, Modi's guarantee uh, to uh, amass all electoral bonds and make money? And uh, BJP stands thoroughly exposed and uh, this is what people have been demanding. Even State Bank, they forced State Bank to go and ask for more time. But it is because of intervention of Supreme Court, directive given by Supreme Court, all this data,

இதுக்கான இப்படியான பாண்டுன்னு கொண்டு வரலாம் இப்போ கூட நீங்கள் பாருங்க இவ்வளவு நடக்குதில்ல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இன்றைக்கும் கூட அதுக்கான அந்த கோட் நம்பரை கொடுக்க மாட்டேங்கிறான் அவங்க மேட்ச் பண்ணுறதுக்கு வழி இல்லாமல் அப்போது ஏற்கனவே பட்டியலை வெளியிட மாட்டேன்னாங்க உச்ச நீதிமன்றம் பட்டியலை விடுங்கன்னு தலையில் கூட்டினாங்க இப்போ வெளியிட்ட பிறகு கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் மேட்ச் பண்ண முடியாத அந்த கோட் நம்பரை கொடுக்கணும் ஆகவே பிஜேபி இந்தி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்கிற ஒரு தேசியமயமாக்கப்பட்ட வங்கியவே தங்களுடைய பகடைக்காயாக இன்றைய வரைக்கும் வச்சுருக்காங்களே நிச்சயமாக பாஜகவை பொறுத்தவரைலாம் அது பாரத தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏன்னா அவங்க தான் வந்து தமிழ்நாட்டில் அண்ணா அப்புறம் என்ன பேசுகிறாரு தமிழ்நாட்டில் ஊழல் அது இதுன்னு பேசுகிறாரு இந்தியா புறம் நாங்கள் தான் புனிதமான ஆட்சி நடத்துகிறோங்கிறாரு நாங்கள் தான் வந்து எல்லாத்துக்கும் மாற்றானதுங்கிறாரு இப்போ என்னாச்சு இவ்வளவும் பேசிட்டு நீங்க இன்னைக்கு செஞ்சிருக்கிறது ஊழல் முழுக்க முழுக்க அம்பலப்பட்டு போச்சு இல்லை நீங்க தான் கொண்டு வந்தீங்கன்னு அம்பலப்பட்டு போச்சு இல்லை எனவே முழுக்க முழுக்க இதில் அம்பலப்பட்டு நிற்பது என்பது பாஜக அம்பலப்பட்டு இருக்குங்கிறது தான் யதார்த்தமான ஒன்று முதல்ல இடி அனுப்புறாங்க என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் அப்புறம் இன்கம் டாக்ஸ் அப்புறம் சிபிஐ அனுப்பி ரைடு முடிஞ்ச உடனே எங்க போய் சேரணுமோ மாமூல் பணம் நம்ம ஊரில் சொல்லுவோம் மாமூல் பணம்னு அது மாதிரி பாஜகவுடைய அக்கௌண்ட்டுக்கு இதெல்லாம் போயிருக்கு என்னென்ன எப்போ எப்போ ரைடு நடந்தது எப்போ எப்போ தேர்தல் பத்திரத்தை கொடுத்துக்கிறாங்க சார் யசோதா ஹாஸ்பிட்டல் இருபத்தி ஆறு பன்னெண்டு இருபத்தி ரெண்டு ரைடு நடக்குது ஐடி ரைடு ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி தேர்தல் பத்திரமா பணத்திற்கு கொடுக்குறாங்க ஹாப்கோ இன்ஃப்ரா இந்த ஹாப்கோ இன்ஃப்ராவில் பத்து ஒன்று இருபத்தி ரெண்டுக்கு வந்து எலக்ட்ரோ பாண்ட் வாங்குறாங்க ஒன்பதாயிரம் கோடிக்கு மும்பையில் டெண்டர் கொடுக்குறாங்க பாஜகவுடைய ஆட்சியாளர்கள் மைக்ரோ ஒரு லேபரேட்டரி கம்பெனி இருக்குது மருந்து தயாரிக்கிற கம்பெனி இவங்க தான் டோலோ சிக்ஸ் ஃபிஃப்டியை தயாரிக்கிற ஒரு நிறுவனம் ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி ஐடி ரைட் நடக்குது அக்டோபர் பத்தாம்தேதி எடுத்து போயிட்டு பணம் கொடுக்குறாங்க பிஜேபிக்கு மோடியுடைய ஆட்சியாளருக்கு ஈரோ மோட்டார்ஸ் ஏழு பத்து ரெண்டு ஐடி ரைட் நடக்குது முப்பத்தி ஒன்று மூணு இருபத்தி ரெண்டு போயிட்டு பணம் கொடுக்குறாங்க ஓ ரைடு பண்ணுவாங்க மிரட்டுவாங்க வழக்கு போடுவோன்னாங்க தேர்தல் பத்திரம் நன்கொடை கொடுத்தவுடனே அந்த வழக்குகள்லாம் திரும்ப பெற்றுவிடும் சிபிஐ ஆகட்டும் இன்கம் டேக்ஸ் ஆகட்டும் அமலாக்கத்துறை ஆகட்டும் உங்களுடைய அரசியல் லாபத்திற்காக இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் என்று இதை விட ஏதாவது கிடைக்க முடியுமா இந்த ஆதாரத்துக்கெல்லாம் பதில் சொல்ல சொல்லுங்கள் வணக்கம் இது கேள்வி கலம் தேர்தல் பத்திரங்கள் தொடர்பாக விவரங்கள் வெளியான பிறகு நாடு முழுவதும் ஒரு அரசியல் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பெரும் அளவிலான பணம் என்பது கட்சிகளுக்கு கைமாறி இருக்கிறது அது நன்கொடையாக வழங்கப்பட்ட காலம் வழங்கிய நிறுவனங்கள் அதில் பெரும் தொழில் நிறுவனங்கள் என்பதற்கு பதிலாக ரீடுகளுக்கு ஆளானவர்கள் வரி ஏய்ப்புக்கு உள்ளான நிறுவனங்கள் பிரச்சினைக்கு ஆளான புள்ளிகள் என்று விசாரணை வளையத்தில் இருக்கக்கூடிய பலரும் இதில் மிகப்பெரும் பெரும் நன்கொடையாளர்களாக இருக்கிறார்கள் என்பதும் இதனால்தான் இந்த தேர்தல் பத்திர விவரங்கள் ரகசியமாகவே இருக்க வேண்டும் அதை பொதுவெளியில் வெளியிடக்கூடாது என்று பாஜக கூறி வந்தது என்றும் காங்கிரஸ் குற்றம் சாட்டுகிறது இந்த தேர்தல் பத்திர தில்லு முல்லு என்பது இன்னமும் கூட முழுமையான வடிவம் பெறவில்லை இன்றும் உச்சநீதிமன்றம் ஸ்டேட் பேங்கை குட்டி இருக்கிறது முழு விவரங்களை வெளியிடுங்கள் என்று சொல்லியிருக்கிறது தேர்தல் நேரத்தில் இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்று விவாதிக்கலாம் நம்மோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் திரு கனகராஜ் அவர்கள் பேராசிரியர் திருமதி ராஜலட்சுமி அவர்கள் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு பாலச்சந்திரன் அவர்கள் இவரோடு திமுகவினுடைய செய்தித் தொடர்பாளர் திரு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் திரு கனகராஜனுடைய முதற் பார்வை கேட்கணும் இதற்கெதிராக உங்கள் கட்சி தான் முதல்ல நீதிமன்றத்தை நாடியது உச்சநீதிமன்றத்துக்கு கேஸ்லாம் போட்டிங்க இதில் ரகசியம் கூடாது இது ஒரு ஊழல் அப்படின்னு சொன்னீங்க காங்கிரஸும் கூட ராகுல் காந்தி வந்து இதை கருப்பு பணத்தை கொள்ளையடிக்கிற பணத்தை வெள்ளையாக்கிற முயற்சி அப்படின்னு சொன்னார் இந்த தேர்தல் பத்திரம் வெளியாகி இருக்கிறதுல பல கட்சிகளுடைய பெயர்கள் இருக்குது பல நிறுவனங்கள் பெயர்கள் இருக்குது இது முழுக்க குவிப்புக்கோ அதாவது ஆதாயத்துக்காக ஒரு சலுகையை பெறுவதற்காக கொடுத்தாங்க அப்படின்னோ அல்லது கேஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்கு பண்ணாங்கனோ மிரட்டி பணம் பறிச்சுருக்கிறாங்க எக்ஸ்டார்ஷனிஸ்ட் டைரக்டரேட்னு சொல்கிறாங்க ஈடின்றத வந்து இப்போ எக்ஸ்டார்ஷன் டைரக்டரேட் அது மாதிரி சொல்ல முடியுமா இது அது இப்போ உடனடியாக அப்படி சொல்ல முடியாது ஆனால் வந்து அப்படி சொன்னால் அதில் பெருமளவு பாதிக்கப்படுவது தாங்களாக இருக்கும் என்கிற காரணத்தினால்தான் ஸ்டேட் பேங்க் வந்து எல்லா விவரங்களையும் கொடுக்க மறுக்குது அப்படி ஏன் அது கொடுக்க மறுக்குது இப்போது நீங்கள் வந்து முதல்ல எழுபது நாள் வேணும்னு கேட்டாங்கள்ல அது எப்படி அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் அவங்களால கொடுக்க முடிஞ்சுது அப்போ ஃப்ராடு அது இந்த ஃப்ராடு இந்த மோசடி ஸ்டேட் பேங்கில் இருக்கிற யாருக்கு லாபம் யாருக்கு லாபம் கிடையாது இவங்கள்லாம் யார் அம்பு எய்தவர் யார் விஸ்வகுரு இல்லைன்னா இது ஆட்டோமேட்டிக்காக இது வந்து அன்னைக்கே கொடுத்துருப்பாங்க இப்போ கொடுத்த பிறகு அவங்க என்ன சொல்கிற எஸ்பிஐ வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு வலியுறுத்தினதும் கொடுக்க தேவையில்லைன்னு வழக்கிலேயே ஒன்றிய அரசு போய் வாதாடும்போது இதை கொடுக்க தேவையில்லை இது ரகசியம் இதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தான் பிஜேபி அரசுடைய வக்கீல் வாதாடினார் இன்றைக்கி எஸ்பிஐ போய் சொல்லுதுன்னா ஒரு கார்பரேட் ரகசியம் வெளில போகக்கூடாது அப்படின்ற இன்ட்ரெஸ்ட்டில் சொல்லலையா ஆ அப்படியெல்லாம் அப்படியெல்லாம் சொல்லலை அப்படி அந்த அந்த காரணத்துக்காக அவங்க சொல்லலை கார்பரேட் இண்டஸ்ட்ரை பாதுகாக்கிறதுல இந்த அரசாங்கத்துக்கும் முக்கிய பங்கு இருக்குது அதே போல் எஸ்பிஐக்கும் இருக்குது அதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் உச்ச நீதிமன்றங்க அதுதான் இந்தியாவினுடைய உச்சபட்ச அதிகாரம் படைத்த அமைப்பு அவங்க சொன்ன பிறகும் கல் மாதிரி ரெண்டு பேர் போய் இல்லைங்க அதுக்கு ஒரு அட்வொகேட்டு அதில் இருக்கக்கூடிய அதிகாரி போய் எங்களுக்கு எழுபது நாள் வேணும்னு கேட்குற அந்த திமிர் எங்கிருந்து வருதுன்னா மேலே இருக்கவர் பார்த்துப்பாரு அப்படின்னு இதை வந்து நீங்கள் தனியாக பார்க்காது இல்லை துணிச்சல் திருநாளாக பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டு நீங்கள் சொல்கிறது ஆனால் இந்த விவரங்கள் வெளியிலேயே வந்துவிடக்கூடாது எப்படினாலும் இதை தடுத்துடணும் அப்படின்ற முயற்சி கடைசி நிமிடம் முறையிலும் வந்தது கொடுத்த விவரமும் யார் யாருக்கு கொடுத்தாங்கன்னு இல்லை ஏற்கனவே ஆர்டிஐயில கொடுத்துருக்கிறது வந்து இருபத்தஞ்சாயிரம் பாண்டு கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் சில ஆயிரம் பாண்டு தான் கணக்காடலாம் இருக்கு சில அதை காட்டவே இல்லைன்னு சொல்கிறாங்க இதை எப்படி ஏற்றுக்கொள்ள அதான் இதில் ரெண்டு மூணு பாயிண்ட் இருக்குது நீங்கள் வந்து இதை இதோட சேர்த்து பாருங்கள் நான் ஏன் இதை சொல்கிறது வந்து எஸ்பிஐ அதிகாரிகளை சொல்லலை எஸ்பிஐ அதிகாரிகளை கட்டி போட்டுருக்கிறது யாரு உனையை காப்பாற்றிடுவேன்னு சொல்கிறது யார் என்பதோடு சம்மந்தப்பட்டது நீங்கள் சண்டிகர் மேயர் தேர்தலில் ஒருத்தர் வந்து சிசிடிவி இருந்தால் கூட பார்த்துக்கிட்டே கவலை இல்லாமல் பண்ணுறதுக்கு பின்னால் யாருடைய கை இருக்குது இப்போ நீங்கள் எல்லாரும் ரெய்டு நடந்ததை பற்றி தான் சொல்கிறீங்க வேறு சில விஷயங்களும் இப்போ எலக்ட்ரோ இப்போ அதை நீங்கள் எடுத்து காங்கிரீட்டாக போட்டாச்சு எனக்கென்ன நான் இப்போ இதை ஒட்டி என்ன கேட்குறேன்னா ஆக்சுவலாக உச்சநீதிமன்றம் கடன் தள்ளுபடி யாருக்கெல்லாம் எவ்வளோ நடந்துச்சுங்கிறத சொல்லணும் அதே போல் இப்போ சொல்லிட்டாங்க அந்த பாண்டு நம்பர் அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அப்படின்னா அது யாருக்கு போயிருக்கு அவங்களுக்கு கடன் தள்ளுபடி இருக்கான்னு கண்டுபிடிக்கணும் இப்போ சில நிறுவனங்களுக்கு கிட்டத்தட்ட இப்போது அவங்க ராம்கி ஆந்திராவில் இருந்து செயல்படுகிற ராம்கி நிறுவனத்துக்கு கிட்டத்தட்ட இருபதாயிரம் கோடி ரூபாய்க்கு தொகை போட்டு ஒரு மூணு ப்ராஜெக்டையும் அப்புறம் ஒரு இருபது ப்ராஜெக்டை தொகை இல்லாமலும் போட்டிருக்காங்க அவங்க இவ்வளவு கொடுத்தாங்க கொடுத்ததுக்கு பின்னால் இவ்வளவு கிடைச்சிருக்கு அப்போ நீங்கள் தகுதிக்கு அதிகமாக கொடுத்துருக்காங்களா அல்லது வழக்கத்துக்கு அதிகமாக அரசு ஒப்பந்தங்கள் கொடுத்துருக்கா அப்படின்னு பார்க்க வேண்டிய ரெண்டாவது அம்சம் இருக்குது அவங்க மீதான வழக்குகள் தாமதப்படுத்தப்படுகிறதா இல்லை இல்லை இதுவரையிலும் வந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேயே ரொம்ப பிரதானமானது பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் காசு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அரசாங்கத்திடமிருந்து ஏதோ ஒரு சலுகை எதிர்பார்க்குறாங்க அது ரைட் ஆஃபாக இருக்கலாம் அல்லது டேக்ஸ் ஹாலிடேன்ற பேரில் இருக்கலாம் அல்லது கொள்கையை ஏதாவது மாற்றி அந்த கம்பெனிக்கு சாதகமானதாக செய்யலான் இருக்கலாம் இது வந்து ஆட்சியாளர்கள் அவங்களுடைய கொள் பாலிசி வரம்புக்கு உட்பட்டு பண்ணக்கூடிய சில சலுகைகள் இதுல வரக்கூடிய ஸ்டார்ட்லிங்கான ரிவல்யூஷன்ஸ் என்னன்னு சொன்னால் அரசாங்கத்தில் தன்னிச்சையாக இயங்கக்கூடிய என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இன்கம் டேக்ஸ் சிபிஐ ஜிஎஸ்டி அமைப்பு இவங்க எல்லாமே சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க இவங்க எல்லோருமே பணத்தை வசூல் பண்ணி தர்றதுக்கான ஒரு மிரட்டும் ஏவலாட்கள் மாதிரி செயல்பட்டிருக்காங்கன்றதுதான் எதிர்க்கட்சிகள் சொல்கிற குற்றச்சாட்டு இல்லை அதாவது அவங்க எந்த அளவுக்கு ஈடி எந்த அளவுக்கு போச்சுங்கிறத தான் நம்ம பார்த்தோமே தமிழ்நாட்டில் சேலத்தில் பட்டியல் இனத்தைச் சேர்ந்த ரெண்டு விவசாயிகள் அவங்க ரெண்டு பேரும் வயசானவங்க அவங்ககிட்ட அதிகபட்சம் பதினாறு ஏக்கர் நிலம் தான் இருக்குது அந்த நிலத்தை பிடுங்கி அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாஜக காரருக்கு கொடுக்குறதுக்காக இடி சம்மன் அனுப்பிச்சா இல்லையா அதாவது பிரைம் மினிஸ்டர் சொன்னார் ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொன்னார் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை மிக மோசமாக ஒரு விவசாயிகிட்ட இருந்து ஒரு பதினாறு ஏக்கர் நிலத்தை வாங்குறதுக்கு ஈடி போச்சுன்னு சொன்னால் இவங்க எந்த அளவுக்குலாம் போவாங்கங்கிறத நம்ம பார்க்குறோம் தானே எனவே அடிப்படையில் அந்த அமைப்புகள்லாம் சுயேட்சை தன்மை போய் ரொம்ப நாள் ஆச்சு சரி இதுக்கு நீங்கள் வே அதாவது இந்த அமைப்புகள் மட்டும் இல்லை நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கங்க இந்த காலத்தில் பலன் பெற்ற நீதிபதிகள்னு ஒரு லிஸ்ட் இருக்குது பாதிக்கப்பட்ட நீதிபதிகள் லிஸ்ட்டு ஒன்று இருக்குது இது ரெண்டையும் எதுக்கு எப்படி பலன் பெற்றார்கள் எதற்காக பலன் பெற்றார்கள் என்பதையும் எதற்காக பாதிக்கப்பட்டார்கள் என்பதையும் நீங்கள் ஒப்பு நோக்குனிங்கன்னா சரி அவங்க கொடுத்த தீர்ப்பு என்ன இவங்க கொடுத்த தீர்ப்பு என்ன இடிக்கு வந்து ஃப்ரீ லைசன்ஸ் கொடுத்தா அவருக்கு இன்னொரு பதவி கிடைக்குது பிஎம்எல்ஏயில் ஒரு பதவி அவர் ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்தாங்கன்னா பதவி கிடைக்குது அது வந்து கண்கூடாக தெரியுது இது ஒரு விவாதத்துக்குரிய புள்ளி தேர்தல் பத்திரத்துக்கு அதுதான் சொல்கிறேன் தேர்தல் இவங்க பணத்தை பெறுவதற்காக இப்போ நீங்கள் இது மறைமுகமாக வந்ததை இதை பேசுகிறீங்க ஆனால் பெரிய அளவுக்கு பேசப்படாத இன்னொரு விஷயம் இருக்குது வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்து பணம் பெற்றது சம்மந்தமான ஒரு வழக்கு உயர்நீதி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இது வந்தது பாஜக என்ன பண்ணாங்க அதை முன் தேதியிட்டு மாற்றினாங்க எப்படி மாற்றினாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு ஆகஸ்ட் அஞ்சுக்கு பின்னால் வெளிநாட்டு நிறுவனங்களிலிருந்து நிதி வாங்கலாம் என்று அதை மாற்றினாங்க இவங்க வந்த பிறகு அதாவது இன்றைக்கி திருநாட்டு வந்து கொலை குற்றம் இல்லையா நீங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறுக்கு முன்னால் பண்ணியிருந்தா தான் மாற்றினா இந்த காலத்தில் பண்ணதெல்லாம் சரின்னு ஆயிரும் நீங்கள் இந்த லூட்டை லீகலைஸ் பண்ணுறது இருக்குல்ல அதாவது கொள்ளையை சட்டமயமாக்குவது அதில் தான் அவங்க பிஎம் கேஸ் முடியாதுன்னாங்க இவங்களுடைய எல்லாத்தையும் நீங்கள் வரிசையாக பார்த்தீங்கன்னா ஏன் இதை பண்ணுறாங்க இது இவங்க இதை மட்டும் பண்ணலை இதனால் யாராவது கேள்வி கேட்பாங்கன்னு வந்ததுன்னு வச்சுக்கோங்க இப்போ இப்போ பாஜகவிலேருந்து ரெண்டு பேர் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் சொல்ல போகிறாங்க என்ன நியாயம் எலெக்ஷன் கமிஷன் அப்பாயின்மெண்ட்டில் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை எடுத்துட்டு அந்த இடத்துல மோடி மந்திரி சபையில் இருக்கக்கூடிய மோடி விரும்புகிற ஒரு அமைச்சரும் சேர்ந்து பண்ணலாம் என்று சொன்னான் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது எல்லாமே என்னென்னா ஒன்று சட்டத்தை மாற்றுவாங்க ரெண்டு இந்த புலனாய்வு அமைப்புகளை வச்சு மிரட்டி பணம் வாங்குவாங்க அதை மீறி ஏதாவது வெளியே வந்தால் அதை விசாரிக்கிற அமைப்புகள் இருக்குது பார்த்தீங்களா அந்த அமைப்புகள் இவங்களுக்கு கிளீன் சீட்டு கொடுப்பாங்க இது இப்படி ஒரு ஒரு கொள்ளையை சட்டப்படியாக்குவது அதை மீறி கேள்வி கேட்கிற அமைப்புகள் ஏதாவது இருந்தால் அதை தன்வயப்படுத்திக் கொள்வது என்பது தான் பாஜக இந்த காலத்தில் பண்ணியிருக்கிற விஷயம் இது வந்து அரசாங்கத்தில் இருக்கிறதுனால அவங்க பண்ணுறாங்க அடிப்படையில் அவங்க டிஎன்ஏவே அது நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட கூடுதலாக சொல்ல முடியும் இப்போ நீங்கள் தொடர்ந்து பேசலாம் நான் மற்றனுடைய பார்வை கேட்டேன் பேராசிரியர் பிஜேபிக்கு இது ஒரு பெரிய நெருக்கடி அரசியல் ரீதியாக இந்த தகவல்களே வர வேணாம்னு இந்த அரசு நினைத்தது இப்படி ஒரு திரைமறைவாகவே இருக்கணும் ஒரு மூடு மந்திரமாக ரகசியமாகவே இருக்கணும் எந்த கட்சிக்கு பணம் வந்தது யார் கொடுத்தாங்கன்ற விவரமே தெரியாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது பிஜேபி நெருக்கடிகள் முற்றிய பிறகு கேஸ் போன பிறகும் கூட அது வேண்டாம்னு சொன்னது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி போய் நூற்றி இருபது நாள் அவகாசம் கேட்டாங்க இப்போ வந்துடுச்சு மோதி ஒரு நேர்மையான அரசை தந்து கொண்டிருக்கிறேன் மீதி எல்லாரும் ஊழல்வாதிகள் அப்படின்னு மேடைக்கு மேடை பேசுகிறார் இப்படி அவர் சொல்ல முடியாது இது வந்து வெளிப்படையாக நடந்திருக்கிற பகல் கொள்ளை அப்படின்னு அவரை சில நேரங்களில் ஆதரிக்கக்கூடியவங்க கூட விமர்சிக்கிறாங்க பிஜேபிக்கு இது வந்து ஒரு பொலிட்டிக்கலாக செட்பேக்கா அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கடன் பத்திரங்கிறதே அந்த நேரடியாக இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு பிஜேபி இருக்குது மோடி இருக்காருங்கிறதுக்கு ஒரு உத்தரவாதம் ஏன்னா அது பேங்க் வழியாக இப்போ கேட்டால் ஏதோ இருபது நாளில் அவகாசம் கேட்டாங்க அப்போ ரெண்டு நாளில் கொடுத்தாங்க இருக்கிறதும் கேட்டாங்க கேட்டாங்கன்னா இன்னும் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்களா இருக்கும் இன்னும் டீட்டெயில்ஸ் இருக்குமா இருக்கும் கொடுப்பாங்களா இருக்கும் அதேனால் இதுவே வந்து ஒரு ஓப்பன ஓப்பன்னஸோட இது தான் ஆக்சுவலாக ஒரு இன்னொரு திருப்பி ஒன்றுத்த வரை சொல்லணும் இவர் வந்து மோடி வந்து அவரோட வாரிசுக்கோ எதுக்கோ அடுத்த பிரதமராக ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியத்தில் இல்லை இந்த நாட்டை நல்வழிப்படுத்தணும் நாட்டை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் வளர்ச்சியானது ஒரு ஏழு பர்சன்ட் க்ரோத் ரேட்லேயே வச்சுட்டு இருக்கோம் ஒரு விலைவாசியை கட்டுப்படுத்தி வச்சுட்டு இருக்கோம் இதுக்கு இந்தியா வந்து பல பொது தேர்தல்களை சந்திச்சிருக்கு எல்லா சட்டமன்றங்களும் பொது தேர்தல்களை சந்திச்சிருக்கு பல பிரதமர்கள் இருந்துருக்காங்க வாஜ்பாய் காலத்திலேருந்து அதுக்கு முன்னாடி நேரில் இருந்து பல தரப்பட்ட தலைவர்கள் இருந்திருக்காங்க எலெக்ஷன் பண்டிங் அப்படின்றதுக்கு இப்படி ஒரு ரூட்டை தேர்ந்தெடுத்தது அருண் ஜேட்லி அவர்கள் முயற்சியில நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியில தான் சட்டத்தை திருத்தி இதை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க சட்ட விரோதம் உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு இது வந்து அன்கான்ஸ்டியூஷனல் வாக்காளர்களுக்கு தெரியணும் இது ட்ரான்ஸ்பரன்ஸுக்கு எதிரானதுன்னு சொல்லிட்டாங்க அதாவது என்ன சொல்லியிருக்கேன் நான் உச்சநீதி கூட ட்ரான்ஸ்பரன்ஸியை தான் சொல்லியிருக்கே தவிர இப்படி வந்து கடன் பத்திரங்கள் பண்ணது வந்து வாங்கினதோ அது ஒரு ஒரு கட்சிக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ தவறுன்னு சொல்லலை இல்லை இல்லை குச்சியோன்னா என்னது அந்த காசை திருப்பி கொடுங்கன்னு சொல்லலை காசை வந்து நீங்கள் வாங்கின காசை திருப்பி கொடுத்துருங்கன்னு சொல்லலை ஆனால் ஆதாயத்திற்காக கொடுக்க இப்போ இன்னைக்கு இன்றைக்கி குறிப்பிட்ட விமர்சனத்துக்கு வந்துடுவோம் இன்னும் குறிப்பிட்ட ஆதாயத்துக்காக ஒரு தொழிலதிபர் கொடுக்குறாரு மேகா இன்ஜினியரிங்ன்ற ஒரு கம்பெனி இந்த இவ்வளவு பணத்தை வந்து கொடுக்குறாங்க அவங்களுக்கு கைமாறாக எல்என்டிக்கு மேலே ஒரு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பதினோராயிரம் கோடி ப்ராஜெக்டை டன்னல் வரைக்கும் வந்து மகாராஷ்டிராவில் குஜராத்துக்கு கொடுக்குறாங்க அதற்கடுத்து வருமானமே இல்லாத கம்பெனி நஷ்டத்தை சந்தித்த கம்பெனி இடி வளையத்தில் சிபிஐ வளையத்தில் ஐடி நோட்டீஸ் ஐடி ரேடாரில் இருக்கிற கம்பெனிகள் அவங்கெல்லாம் பணத்தை வாரி வாரி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா இது முழுக்க சந்தேகத்துக்கிடமால இருக்கு இப்போ தமிழ்நாட்டுக்கோ டிஎம்கேக்கோ திரிணாமுல் காங்கிரஸுக்கோ கன்சரபிள் மா இந்த ரீஜனல் பார்ட்டிஸ்ல கன்சரபிள் அமௌண்ட் வந்திருக்கு ஆக்சுவலா அவங்களுக்கு அறநூறு எழுநூறு கோடி வந்திருக்கு உங்களுக்கு ஐநூறு லட்சம் கோடி வந்திருக்கு இதெல்லாம் வந்து இடியை விட்டு இன்கம் டேக்ஸை விட்டு ரெய்ட் பண்ணி இல்லை மிரட்டி தான் வாங்கினாங்கன்னு சொல்ல முடியுமா ஆகி கிடையாது அதாவது எல்லா காலகட்டத்திலையும் டெமோக்ரஸியில் எல்லாரும் அந்த காலத்தில் இருந்தாங்க அவங்க வீட்டு வீட்டில் இருக்க காசை எடுத்துகிட்டு போய் பேசி கொஞ்சம் ரெண்டு சின்ன சின்ன நோட்டீஸ் ரெண்டு போட்டு இது பண்ணி இப்போதான் எவ்வளவு செலவாகுதுன்னு நமக்கே தெரியும் மீடியாவில அட்வர்டைஸ்மெண்ட் என்ன டாக் டைம் என்ன எவ்வளவு பெரிய லெவல்ல போயிட்டு இருக்கு அது எல்லாம் இதை தவிர ஆயிரம் ரூபா தமிழ்நாடு மாதிரி ஆயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் ஓட்டு கொடுக்கிற விஷயங்களும் இருக்கு அதனால இதெல்லாம் செலவு எங்க இருந்து வரும் இந்த கார்பனேட் எல்லாம் கொடுக்கணும் முதல்ல கார்பரேட் கார்ப்பரேட் இல்ல இந்த ஓன் காசு கொடுக்கறது எம்எல்ஏவை காசு கொடுத்து வேலை கொடுத்து வாங்குறது இல்ல மேடம் எம்எல்ஏவ காசு கொடுத்து வாங்குறது ஓட்டுக்கு காசு கொடுக்கறது இது எல்லாமே வந்து சட்டப்படி நடக்கிறது நடக்கறதில்ல இது எல்லாமே கருப்பு பணம் இது வந்து நாம பேசுறது முழுக்க நாம இப்ப பேசிக்கொண்டிருப்பது முழுக்க வெள்ளை பணம்னு சொல்ற பேங்க்ல கார்ப்பரேட் காசு கொடுத்து அதை இன்னொரு அக்கௌண்ட்ல பேங்க்ல வந்து இன்னொரு அரசியல் கட்சி போடுறது அது அதிகாரத்தில் இருக்கிற கட்சி தன்னுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி மிரட்டி பணம் தான் காங்கிரஸ் சொல்றது ரெண்டையுமே லாஜிக்கலாக போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு முறை எல்லாமே செலவு ஆகுது எலெக்ஷனுக்கு கோடி கோடியா ஆயிரம் கோடி ஐயாயிரம் கோடின்னு ஒரு ஒரு கட்சிக்கு வந்து சேருது இதெல்லாம் எங்க இருந்து வருதுன்னு பார்த்தா இங்கே இருக்க பணத்தை கருப்பு பணத்தை அங்கே மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இங்கே வந்து என்ஜிஓஸ் மூலமாக வந்துட்டு வந்துடும் அடையாம இதமாக மாதிரி வந்துட்டு இருந்தது கருப்பு படங்கள்லாம் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வருது இல்லாட்டி இவங்களே சேர்த்து வச்சிருக்க படங்கள்லாம் வந்துட்டு இருந்தது ஆனால் இப்போதான் முதல் முறையாக பி

இருந்து சீரடிக்கு ஆபரேட் பண்றதுக்கு காசு கொடுத்தது யாரு கேஸ் தமிழ்நாட்டில் இருக்கா இடி கேஸ் அவர் மேல இருக்கா ஐடி கேஸ் இருக்கா அதற்கு பிறகு அந்த நடவடிக்கைகள் என்ன ஆச்சு இதுதான் எதிர்கட்சிகள் கேட்கறாங்க இடி ஒரு பக்கம் அது ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இன்கம் டேக்ஸ் அது ஒரு பக்கம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் எல்லா சிஸ்டமும் ஒரு ஒரு பக்கம் அதெல்லாம் கவர்மெண்ட் சிஸ்டம் எதுக்கு ஒர்க் பண்றாங்கன்றதான கேள்வி என்ன என்ன மாதிரி ஒர்க் அவங்க பண்றாங்க இது வந்து எலெக்ஷனுக்கு பண்ணது அது ரெண்டு மூணு வருஷமா அது பழம் போட்டுக்கிட்டே இருக்காங்க யாரோ கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு ஒரு கட்சிக்கும் அவங்க கட்சிக்கு ஒருவேளை தேவைப்பட்டு கேட்டு கொடுத்தாங்க கேட்காம கொடுத்தாங்கன்றது அவங்க யாரோ அல்ல கேட்காம யாரோ வந்து ஒரு ஒரு ரூபா கேட்க போறதோ திருநாமல்கா நிறைய காசு வாங்க பாவம் கம்யூனிஸ்ட் தான் பணம் வரல அவங்க வேணா வருத்தப்படலாம் மத்தவங்க எல்லாத்துக்கும் நிறைய பண்டு தான் வந்திருக்கு அது என்ன எப்படி குண்டாச விட்டாங்களா என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் விட்டாங்க இல்ல இல்ல நீங்க கம்யூனிஸ்ட் சொன்னால சொல்றேன் பாவம் வரலங்கிறது இல்ல அதுல எங்களுக்கு கொடுத்தத நாங்க வாங்கல அந்த அக்கவுண்ட் ஓபன் பண்ணி சந்தோஷம் நீங்க ஒரு நிமிஷம் ஆனா இவ்வளவு உங்களுக்கா கூட்டணி இவ்வளவு விவரமா இவ்வளவு விவரமா பேசுற நீங்க ஒரு நிமிஷம் இருக்கு ஒரே ஒரு நிமிஷம் இருங்க தனி நபர் கணக்குல இருந்து கொடுக்க கூடாது டிரான்ஸ்பரண்டா இருக்கிறதுக்காக தான் நரேந்திர மோடி சொல்றாரு கரெக்ட் ரூபாய் ஒரு கட்சிக்கு டொனேஷன் கொடுத்தா அவர் வந்து என்ன கொடுக்கணும் பேன் கார்டு கொடுக்கணும் ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறவருடைய பேன் கார்டு கொடுக்கணுமா அவர் உங்களுக்கு எப்படி தெரியும் ஸ்டேட் பேங்கில் அதை கேட்டால் தரப்பறாங்க இல்லையா இல்லை இல்லை நான் சொல்கிறத கேளுங்க அதை பேன் கார்டு கொடுக்கணுமா ஆனால் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தெட்டு கோடி கொடுத்தது யாருக்கு எவ்வளவு கொடுத்தாரு அப்படிங்கிறத சொல்ல மாட்டேங்கிறது தான் உங்கள் டிரான்ஸ்பரன்சியான்னு நான் கேட்குறேன் ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குற ஆளை கூட இங்கே கொண்டு வரணும்னா அவர் ஏதோ வெளிப்படையாக இருக்கிறதுக்காக இதை கொண்டு வந்தாங்கன்னு சொன்னீங்கன்னா கட்சியில் இருக்கிறவங்களுக்கும் கடன் வயிவாயிருக்கு அது வந்து விவசாய கடன ஒரு லட்சம் கோடி விவசாய மன்மோகன் சிங் காந்தி இல்ல மேடம் பிஜேபி ஆட்சில கடன் தள்ளுபடிக்கு எதிரான ஆட்சி கடன் தள்ளுபடியே கூடாதுன்னு சொல்ற ஆட்சி பத்தாண்டுகள்ல ஒரு ரூபாய் விவசாய கடனை தள்ளுபடி செய்யாத ஒரு ஆட்சி எல்லா கட்சிக்கும் கடன் தள்ளுபடி ஆகியிருக்கு எல்லா கட்சிக்காரங்களும் பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு பத்தாம் பொதுவா சொல்கிறீங்க நம்ம தொடர்ந்து பேசலாம் திரு பால பாலச்சந்திரன் சாரோட கோணத்தை கேட்கலாம் திரு பாலச்சந்திரன் தேர்தல் பத்திர விவகாரம் அப்படின்றது இன்னைக்கு பூதாகரமாக வெடிச்சிருக்கு வெளிப்படை தன்மைக்கு தான் இதை கொண்டு வந்திருக்கோம்னு பிஜேபி டிஃபன் பண்ணுது ஆனால் இந்த நொடி வரை இந்தியாவினுடைய எந்த சேனல்லையும் தேர்தல் பத்திரம் தொடர்பான விவாதங்களில் பிஜேபியினுடைய செய்தி தொடர்பாளர்கள் கலந்து கொள்ள தமிழ்நாட்டில் எங்கேயும் பார்க்க முடியாது அதிகாரபூர்வமான செய்தி தொடர்பாளர்களை போகக்கூடாதுன்னு அந்த கட்சி சொல்லியிருக்கு அஃபிஷியலாகவும் அந்த கட்சி எந்த ரியாக்ஷனும் பண்ணல இந்த தீர்ப்பு வரவேற்கத்தக்கதுன்னோ வருந்தத்தக்கதுன்னோ சொல்லலை இந்த வெளியாக இருக்கக்கூடிய விவரங்கள் சம்மந்தமாகவும் எதிர்கட்சிகள் தான் பேசுகிறாங்களே தவிர அவங்க பேசலை இது வந்து இப்படியான நன்கொடை அப்படின்ற ஒன்றையும் அது யார் கொடுத்தாங்க எந்த சூழலில் கொடுத்தாங்கன்னு ஊடகங்களில் வெளியாகிற செய்தியும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இந்த இப்படி நன்கொடை வாங்குறது தவறுன்னு சொல்லி அந்த நாள்லேயே தேர்தல் ஆணையமும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் தங்களுடைய அதிருப்தியை தெரிவித்தாங்க இந்த ஸ்கீமை பற்றி அவங்க சொன்னதையெல்லாம் மீறித்தான் இந்த ஸ்கீமை கொண்டு வந்தாங்க பாஜக இவங்க எப்படி கொண்டு வந்தாங்க யாருக்குமே தெரியாமல் இந்த டொனேஷன் கொடுக்குறது யாருக்குமே தெரியாதுன்னா ஒருத்தருக்கு தெரியும் எஸ்பிஐலேருந்து ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு டேட்டா போவோம் அவங்களுக்கு தெரியும் அப்போது இதனுடைய அர்த்தம் என்ன நீங்கள் வந்து எங்களை தவிர வேறு யார் கொடுத்தாலும் எங்களுக்கு விவரம் தெரிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு மறைமுக மிரட்டல் அதையும் தவிர இன்றைக்கி வந்திருக்கிற செய்திகள்லாம் பாருங்கள் ஒன்று ஒரு ரெய்டு நடந்ததுக்கப்புறம் இத்தனை கோடி ரூபாய்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன சில பேரை பற்றி யாருக்குன்னு சொல்லி சொல்லலை ஆனால் யாருக்கு அறுக்க முடியும் அது அடுத்து வரும் சுப்ரீம் கோர்ட்டு ஆர்டர் போட்ட உடனே ஆளுங்கட்சிக்கு தான் போயிருக்க முடியும் ரெண்டாவது ஒரு டொனேஷன் கொடுத்ததுக்கப்புறம் கவர்மெண்ட்லேருந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இது மாதிரி ரெண்டு விதமாக இன்றைக்கி வந்து ஜெயராம் ரமேஷ் வந்து நியூஸ் வெளியில் கொடுத்துருக்குறாரு இன்னும் பல நியூஸ் வந்து வரும் இவங்க வந்து இது வந்து திட்டம் போட்டு இந்த ஜனநாயகத்துடைய அடிப்படையே நேர்மையாக தேர்தல் நடக்கிறது தான் இந்த நேர்மையாக தேர்தல் நடக்கிறதுக்கு லெவல் பிளேயிங் ஃபீல்டு இருக்கணும் ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் இவங்க எதிர்கட்சிக்கு யாராவது டொனேஷன் கொடுத்தா இது இவங்களுக்கு தெரிஞ்சணுங்கிற பயம் இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க ரெண்டு பேரும் கொடுப்பாங்க எனக்கு எதுக்கு வம்புன்னு சொல்லி ஆளுங்கட்சியும் கொடுப்பாங்க எதிர்கட்சியும் கொடுப்பாங்க எதிர்கட்சியும் கம்மியாக கொடுப்பாங்க ஐம் டாக்கிங் அபவுட் த ஹியூமன் டெண்டன்சி இதுதான் நடக்கும் இந்த ஸ்கீமே ரொம்ப தப்பான ஸ்கீமு இப்போ இந்த ஸ்கீம் தப்பாக ரைட்டானு இனிமேல் யாரும் விவாதம் பண்ண வேண்டியதில்லை ஏன்னா சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே இது அன்கான்ஸ்டிடியூஷன் சொல்லிட்டாங்க சொன்னதுக்கு அப்புறமும் சுப்ரீம் கோர்ட் இப்படி சொன்னதுக்கு அப்புறமும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து எங்களுக்கு என்ன நாலு மாதம் டைம் வேணும்னு சொல்லி போய் நிற்கிற தைரியம் வந்ததுன்னா எந்த அளவுக்கு நம்முடைய நிறுவனங்கள் பப்ளிக் செக்டர் நிறுவனங்கள் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணப்பட்டிருக்கு முந்தையில கோர்ட்னா சரி கவர்மெண்ட்டில் இருக்கிறனால மாராம் கவர்மெண்ட்டில் இருந்தபோது மாவட்ட ஆட்சியருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் வந்ததுன்னா தவறான அடிப்படையில் கூட அந்த நோட்டீஸ் இஷ்யூ பண்ணப்பட்டிருக்கலாம் ஆனால் ஒழுங்காக மரியாதையாக கோர்ட்டில் போய் நின்று எங்களுடைய அதில் வக்கீல் வந்து சொல்லுவார் சில சமயம் எங்களை பெருசெல்லாம் கூப்பிடுவாங்க கூப்பிடும்போது போவோம் போய் எங்களுடைய ஸ்டாண்டை வந்து நாங்கள் சொல்லுவோம் ஆனால் இன்றைக்கி எப்படி இருக்குன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ரொம்ப கூலாக போய் எங்களுக்கு இன்னும் நாலு மாதம் டைம் கொடுங்கன்னு கேட்டு இருபத்தாறு நாள் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்டால் திருட்டு எனக்கு கூட்டின மாதிரி முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க நாளைக்கே இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த டீட்டெயில் கொடுத்துருக்க இப்போ என்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்க ரைட் டு இன்ஃபர்மேஷனில் ஏற்கனவே என்ன வந்ததோ அது தான் கொடுத்துருக்காங்க என்ன வந்து இத்தனை கோடி ரூபாய்கள் கலெக்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது வந்திருக்கு என்ன வரணும்னா ஒவ்வொரு இது பாண்டும் யாருக்கு எந்த அரசியல் கட்சி கொடுக்கப்பட்டது அது மட்டும் இல்லை பாண்டை முதல்ல வாங்கினது யார் ஏன்னா ஏ பாண்டை வாங்கி அவர் பிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கலாம் பி சிக்கு பண்ணியிருக்கலாம் டி இன்னு போய் எஃப் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி கொடுத்துருக்கலாம் அந்த உடைய உண்மையான வருமானம் ஒன்றுமே இல்லாமல் கூட இருக்கலாம் தெரிய வேண்டியது ஏ யார் யாருக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறது அது இந்த யூனிக்கு கோடு இருக்கே அந்த கோடு வந்து வெளியில் வந்துருச்சுன்னா அந்த இன்ஃபர்மேஷனும் வந்துடும் அதை கொடுக்காமல் எதாவது கமிஷன் கொடுத்துருக்காங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அதனால் இதில் டிரான்ஸ்பெரன்சின்னு பேசுகிறாங்களே ஏன் இவ்வளோ ஒப்பேக்காக வச்சுருந்தாங்க ஏன் இவ்வளோ ஒப்பேக்காக வச்சுருந்தாங்க இதனால் இவங்க வந்து பேசுகிறதுக்கும் இவங்க செய்கிறதுக்கும் சம்மந்தமே கிடையாது அது பல விஷயங்கள் அப்படி இருந்தால் அதனால் நடக்கிற தீங்குகளை விட தேர்தலில் இப்படிப்பட்ட தீங்குகள் நடைபெறுவது ஜனநாயகத்தின் ஆணிவேரையே அசைத்துவிடும் அதனால் இது மிக மிக தவறு அது சுப்ரீம் கோர்ட் இதோட நிப்பாட்டக்கூடாது ஏற்கனவே பிரசாந்த் பூஷன் வந்து மறுபடியும் வந்து டிமாண்ட் பண்ணியிருக்காரு நீங்கள் வந்து அந்த கோடை வந்து அந்த கோட் நம்பர் வந்து கொடுக்க சொல்லுங்கள் என்ன அந்த நம்பர் வெளியில் வரணும் யாரு யாருக்கு எவ்வளவு கொடுக்கப்பட்டன இதுல வந்து சில சில பேர் ஆளுங்கட்சியை சேர்ந்து சொல்றாங்க நாங்க மட்டுமா வாங்கினோம் அடுத்தவங்களும் வாங்குனாங்க நீங்கதான் சட்டம் போட்டியை எதை தவிர வேற எந்த வழியிலயுமே வாங்கக்கூடாதுன்னு அப்போ மத்த கட்சி என்ன சிதம்பரம் சொல்றார் நாங்க என்ன திருவோடு அந்தவா நாங்க அரசியல் கட்சி அரசியல் நடத்த வேண்டாமா நீங்க ஒரு ஒன்று வந்து அந்த அரசியல் நீங்க வந்து இந்த ஸ்கீம் நல்லதா கெட்டதா இதுல மெரிட்ஸ் இருக்கான்ற கட்டத்தை தாண்டிட்டோம் கேஸ் வந்து உச்சநீதிமன்றத்தில் கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் விசாரித்து ஆறாண்டு காலம் இந்த ஸ்கீமை அலோவ் பண்ணிட்டு தேர்தல் நெருக்கத்தில் இப்போ சொல்லியிருக்காங்க இது அன்கான்ஸ்டியூஷனல் இது நேர்மையான தேர்தலை உறுதி செய்யாதுன்னு சொல்லிட்டாங்க நம்ம அதற்குள் போகணும் வந்திருக்கக்கூடிய தகவல்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒவ்வொரு அரசியல் கட்சியும் எங்களுக்கு எவ்வளவு நன்கூட வந்தது நாங்கள் எவ்வளோ செலவு செஞ்சோன்னு வருஷம் வருஷம் கணக்கு கொடுக்கணும் தேர்தல் ஆணையத்துக்கு தேர்தல் பத்திரத்தின் வழியாக எங்களுக்கு எவ்வளோ வந்தது பொதுமக்கள்கிட்ட தனிநபர்கள்கிட்ட எங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய நன்கொடை என்ன அப்படின்னு அவங்க வருஷா வருஷம் தாக்கல் பண்ணுறாங்க அதில் ஒவ்வொரு கட்சியும் எலக்ட்ரல் பாண்டில் என்ன வந்ததுன்னு சொல்கிறாங்க இப்போ கேள்வி வந்து அதிகாரத்தில் இருப்பவர்கள் இதை தப்பாக மிரட்டி வசூல் பண்ணாங்க அப்படின்னு எழக்கூடிய குற்றச்சாட்டு அப்படின்றது பொலிட்டிக்கலாக ஒரு சென்சிட்டிவான ஒன்று பொலிட்டிக்கலாக சிக்னிஃபிகண்ட்டான ஒன்று நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்கன்னா ஒவ்வொரு செக்டாராக வருது அது மைனிங்கில் இது நடந்திருக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் இதில் கொடுத்துருக்குறாங்க அரசியல் புள்ளிகள் கேஸுக்கு ஆளானவர்கள் கொடுத்துருக்குறாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார்மசியூட்டிக்கல் கம்பெனி ஜிஎஸ்டி ரேட்டு ரிவிஷனுக்கு முன்பாக ஒரே நாளில் எல்லா ஃபார்மா கம்பெனியும் ரெண்டு நாளில் போய் பணம் பண்ணியிருக்காங்க இன்னொன்று நஷ்டத்தில் இருக்கிற கம்பெனி இருபது கோடி சம்பாதிச்ச கம்பெனி இரநூத்தி ஐம்பது கோடி கொடுக்குது அப்படின்றது மாதிரி ஆண்டு வருமானத்தை விட பல மடங்கு அதிகமான காசை தனி சின்ன கம்பெனிகள் ப்ரைவேட் லிமிடெட்லாம் கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் என்ன சார் இது எப்படி நடைமுறையில் சாத்தியம் இது அவங்க சட்டத்தை திருத்தினாங்க இந்த பாண்டு கொடுக்குறதுல வந்து இதுக்கு முன்னாடி வந்து தேர்தல் நிதி கொடுக்கறது ஒவ்வொரு கம்பெனியும் அவங்களுடைய லாபத்தில் இத்தனை பெர்சென்டேஜ் தான் கொடுக்கணுன்னு இருந்தது அந்த சட்டத்தை திருத்தினாங்க லிமிட்டே இல்லாமல் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னது இந்த பிஜேபி ஆட்சியில் தான் அதனால தான் இந்த கொடுமை நடந்தது நீங்கள் சொல்கிறீங்களே ஒவ்வொரு கம்பெனியும் வந்து கணக்கு தாக்கல் பண்ணும் ஆடிட்ருக்கு ஆடிட்ரு மூலம் வந்து இன்கம் டேக்ஸுக்கு அதே மாதிரி இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு தாக்கல் பண்ணணும் என்ன தாக்கல் பண்ணுவாங்க பொலிட்டிக்கல் பார்ட்டி எங்களுக்கு இவ்வளோ வந்தது பாண்டு மூலமாக இவ்வளோ வந்தது மற்றது மூலமாக இவ்வளோ வந்துன்னு சொல்லுவாங்க இந்த இந்த இவங்க கம்பெனி என்ன சொல்லுவாங்க நாங்கள் இவ்வளோ பாண்டு கொடுத்தோன்னு சொல்லுவாங்க எந்த கம்பெனி எந்த அரசியல் கட்சி கொடுத்தது அப்படின்னு சொல்ல தேவையில்லை இன்னைக்கு வரைக்கும் தான் சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்காங்க அதுதான் இப்போ வெளியில் வரணும் அது வெளியில் வரும்போது தான் தெரியும் இந்த லிங்கேஜ் அப்சர்வேஷன் அண்ட் இன்ஃபரன்ஸ் சொல்லுவாங்கள்ல ஆங்கிலத்தில் நான் ஒரு வந்து இந்த ஐம்பது கோடி ரூபாய் கொடுத்தேன் அதுக்கடுத்து எனக்கு வந்து ரூபா கோடி ப்ராஜெக்ட் கிடைச்சது அப்படின்னா லிங்கேஜ் இருக்குல்ல அல்லது என் மேல ஒரு இடி ரைட் வந்தது அதுக்கப்புறம் நான் வந்து நூத்தி பத்து கோடி ரூபா கொடுத்தேன் அப்ப அடுத்த கேள்வி என்ன வரும் இடி ரைட் பண்ணீங்கல்ல அந்த இடி ரைடுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னு கேள்வி வரும்ல அப்ப இந்த லிங்கேஜ் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகும் இந்த நோட்டீஸ் அமைச்சர் பிஎம்எல்ஏல தப்பாக சட்டவிரோதமாக பணம் பரிவாற்றுத்தினை பண் பண்ணியிருக்கிறாங்க போலி கம்பெனிகள் ஷெல் கம்பெனிகளை உருவாக்கி பணம் தயாரித்து இது பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு இடி ஒரு கேஸ் போடுறாங்க அதில் வந்து விசாரணை நடத்துகிறாங்க சர்ச் பண்ணுறாங்க அதுக்கு பிறகு சொத்துக்கள் எல்லாம் கூட ஜப்தி பண்ணுறாங்க அதெல்லாம் வந்து எந்த கேள்வியுமே இல்லாமல் ஒரு கட்சிக்கு டொனேஷன் கொடுத்துட்டா அந்த கேஸ் ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்சு போயிடுமா அதில் யாரையுமே அடுத்த கட்டத்துக்கு ப்ராசஸ் போகாமல் அவங்க யாருக்குமே பதில் சொல்லாமல் ஈடியோ இல்லை மற்ற அமைப்புகளோ தப்பிச்சிக்க முடியுமா சப்தம் போட்டு ஜப்தி செய்ததும் சப்தமில்லாமல் வழக்கை முடிப்பதும் நடக்க முடியும் அது எந்தெந்த வழக்கு எங்கே இருக்குதுன்னு கேட்கணும் கேட்டால் தான் நமக்கு தெரியும் இன்கம் டேக்ஸில் வந்து எத்தனையோ வழக்கல் இந்த இடியை பற்றி இந்தியன் எக்ஸ்பிரஸ் தானே ஒரு நியூஸ் வந்தது நீங்கள் மூவாயிரம் கேஸ் ஆரம்பிச்சுட்டு அதில் மொத்தமே வந்து ஒரு இருபத்தேழு கேஸில் தான் இருபத்தேழு ஐம்பத்தி நாலு இதில் ரெண்டு பர்சென்டே வைங்க அறுபது கேஸில் தான் நீங்கள் வந்து சார்ஜ் ஷீட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் இவங்க பதில் என்ன இருக்குது நாங்கள் சார்ஜ் ஷீட் பண்ணதுலாம் நாங்கள் இப்போ ஃபிஃப்டி பர்சன்ட் பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுத்துருக்கோம் நீங்கள் தொண்ணூத்தெட்டு பெர்சென்ட் ஒன்றுமே செய்யலையே ஆனால் அதுக்கு முன்னாடி எப்படிப்பட்ட விளம்பரம்லாம் கொடுக்குறீங்க அதுவும் எதிர்கட்சியாக இருந்தால் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஜாலியாக வந்து கொடுக்குற இன்றைக்கி நாங்கள் இத்தனை கூடை பிடிச்சோம் இத்தனை இதை நாங்கள் ஃப்ரீஸ் பண்ணோம் ஆனால் இதே தானே நம்ம வந்து என்லெஸ்ஸாக கேட்குறோம் அஜித் பவார் என்னான்னார் அவர் மேலே இவங்க பேசாத பேச்சா அதை பற்றி இன்றைக்கி என்ன கேட்க மாட்டோமா நம்ம ஆனால் அதுக்கு பதிலே இல்லையே நீங்கள் முதலே சொன்னீங்க இன்றைக்கி பிஜேபியிலேருந்து வர வரமாட்டேங்கிறாங்கன்னு எதுக்கு பதில் சொல்கிறாங்க ஏழு லட்சம் கோடி முறைகேடுகள் நடந்திருக்குன்னு சொன்னது யார் அரசியல் ஆதாயத்துக்காக எந்த எதிர்கட்சியும் சொல்லிச்சா அது சொன்னது இந்த நாட்டுடைய கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி சிஏஜி கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அவர் சொன்னதுக்கு என்ன பதில் இருக்குது இன்றைக்கி வரைக்கும் முதல்ல என்ன சொல்ல பார்த்தாங்க இவர் வந்து கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரலுக்கு வந்து என்னுடைய அதிகாரிகள் சரியான விவரத்தை கொடுக்கல அப்படின்னு ஒரு அமைச்சர் சொன்னார் ஏன்னா நடைமுறை தெரியாதா நான் கவர்மெண்ட்டில் இருந்திருக்கேன் முதல்ல அவங்க இந்த மாதிரி குற்றச்சாட்டு சொல்லவே மாட்டாங்க சிஏஜி இப்போ பொதுவெளிக்கு போக மாட்டாங்க இந்த மாதிரி அவங்க அப்சர்வ் பண்ணாங்கன்னா எங்ககிட்ட அந்த அப்சர்வேஷன் அப்படியே அனுப்புவாங்க எங்களுக்கு இதெல்லாம் விவரம் தெரியலை இதெல்லாம் நீங்கள் விவரம் சொல்லலைன்னா தவறு நடந்திருக்குன்னு நாங்கள் சந்தேகிக்க வேண்டியிருக்கோம்னா விவரங்கள் இருந்ததுன்னா நாங்கள் விவரங்களை கொடுப்போம் இப்போ நான் மாவட்ட ஆட்சியராக இருந்தபோது ஆடிட்டர் ஜென்ரல் ஆஃபீஸ் ஏஜி ஆஃபீஸ்லேருந்து வந்தபொழுது பத்துக்கு ஒம்பது நாங்கள் சொல்லியிருக்கோம் விவரங்கள் சொன்னோன்னா அவங்க ஸ்ட்ரைக் டவுன் பண்ணியிருக்காங்க சரி கிளாரிட்டி பார்த்தா எங்களுக்கு வந்திருக்குன்னு ஆனால் ஒன்று நிற்கும் என்கொயரி இருக்கும் குயரி இருக்கும் அதுக்கு வந்து விளக்கம் கொடுக்கணும் ஆனால் இதில் வந்து இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் சர்வசாதாரணமாக ஒரு அமைச்சர் வந்து சொல்கிறாரு எங்கள் அதிகாரிகள் வந்து சரியாக சொல்லலை அப்படின்னு அப்போ அந்த அதிகாரி வீட்டுக்கு அனுப்புறீங்களா எதுவுமே சரி கிடையாது பேசுறது இவங்க வந்து வரிசையை அவங்க இன்னொன்று ஒரு ஸ்பெஷல் ஸ்பெஷாலிட்டி வச்சுருக்காங்க இவங்க மேலே என்னென்ன குற்றச்சாட்டெலாம் எதிர்கட்சிகள் சொல்ல முடியும் அப்படின்னு தெரிஞ்சு அந்த குற்றச்சாட்டில் எதிர்கட்சி மேலே முதல்ல சொல்லிடுவாங்க பெண்களை பாதுகாத்தா பாதுகாக்காத அரசுகளை நடத்துகிறார்கள் அப்படிம்பாங்க மணிப்பூரை பார்த்ததுக்கப்புறம் யார் பார்த்து கேள்வி கேட்கணும் இது மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இது வந்து இந்த இதோடு நிற்கக்கூடாது சுப்ரீம் கோர்ட் சுப்ரீம் கோர்ட்டு மறுபடியும் வந்து நோய் நாடி நோய் முதல் நாடி அப்படிங்கிற அளவுக்கு போனோம் இல்லைன்னா இந்த நாட்டில் ஜனநாயகங்கிறது பணநாயகமாக முழுக்க முழுக்க இன்றைக்கே பணநாயகம் பெருமளவு நடந்துக்கிட்டு பணநாயகத்தை தவிர வேறு எதுவுமே நடக்காது அப்படிங்கிற நிலைமை வந்துடும் அது தடுக்கப்பட வேண்டும் நன்றி சார் ஜனநாயகம் பணநாயகமாக மாறாமல் இருக்கணும்னா அடுத்து இன்னமும் அதிரடிகளை நீதிமன்றம் தொடரணும் அப்படின்ற கோணத்துக்கு போகிறீங்க திரு வாசுதேவன் உங்கள் அப்சர்வேஷன் என்ன இதில் எக்ஸலண்ட் நாங்கள் மூணு பேரையும் கேட்டோம் சில பாயிண்ட்ஸ் நான் முதலே சொல்லிட்டேன் எல்லா கட்சிகளும் முதல்ல எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலமாக எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆறாயிரம் கோடி ரூபாய் வந்திருக்குன்ட்டு பாஜகவும் சொல்லியிருக்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ரெண்டாவது இதில் ஃப்ராட் அப்படிங்கிற வேர்டை உச்சநீதிமன்றம் உபயோகம் பண்ணலை அவங்க என்ன சொல்கிறாங்க சட்டத்திற்கு புறமானது என்ன சட்டத்திற்கு புறமானது ஆர்டிஐ ஆக்டுக்கு புறமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆர்டிஐ ஆக்டு ஓகே ஃபைனலி அவங்க என்ன சொல்கிறாங்க அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஏன் டிலே பண்ணிச்சு அவங்க என்ன ப்ளீடிங் வச்சாங்கிறதெல்லாம் நம்ம விட்டுடுவோம் தேவையில்லை நம்மளுக்கு ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க நீங்கள் ரெண்டு மேட்ச் பண்ண வேண்டாம் இந்த பக்கம் ஒரு டோ லிஸ்ட் கொடுங்க இல்லை கட்சிகள் லிஸ்ட் கொடுங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா போய் கேட்டதுக்கு காரணமே திரு கனகராஜும் பாலச்சந்திரன் அவர்களும் சொல்கிறது ஸ்டேட் பேங்க் தன்னோட இன்ட்ரெஸ்டில் போய் கேட்கல ஒன்றிய அரசு பிஜேபி அரசுடைய தூண்டுதலில் யாரையோ பாதுகாக்கிறதுக்கு அவங்க போகிறாங்கன்றான் சொல்லுவாங்க சார் ஒரு பப்ளிக் செக்டார் கம்பெனியை எப்படி ஒரு நிறுவனத்தை

யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்ற விவரத்தை மறைச்சா என்ன அர்த்தம் இன்னைக்கு போய் கொடுங்க நாளைக்கு நாளைக்குள்ள கொடுங்கன்னு சொல்றாங்க இதுக்கு முன்னாடி எஸ்பிஐ பண்ணுது இதுக்கு முன்னால ஸ்டேட் பேங்க் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு அவங்க அப்படிதான் ஆர்டர் கொடுத்தாங்க அதை அவங்க கொடுத்தாச்சு இல்ல 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 எங்க ஆர்டர் எடுத்து படிங்க பேரா பார்த்தா எடுத்து பாருங்கன்னு சொன்னாங்க மொத்த டீடைல்ஸ் கொடுக்கறதுக்கு அவங்க வந்து டைம் கேட்டாங்க அவ்வளவு டைம் கிடையாதுன்னு சொன்னாங்க உடனே அவங்க அதை கொடுத்துட்டாங்க இப்போ திருப்பி அவங்க கேட்டாங்க வச்சா கொடுக்க போகிறாங்க என்னுடைய பாயிண்ட் அது கிடையாது என்னுடைய பாயிண்ட் என்ன தெரியுமா இன்றைக்கி இதெல்லாமே அதாவது டிரான்ஸ்பரன்சி வேணும் வேண்டாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம் அதாவது நோக்கம் ஒரு கட்சி ஒரு கட்சி ஒரு கார் ஒரு கிட்ட பணம் வாங்கிச்சு சொன்னால் அந்த கார்பரேட்டுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கிறது நம்ம நாட்டில் தெரியும் அதனால் ஆகட்டும் எல்லாருமே கருப்பு பணமாக தான் கொடுப்போம் நீங்கள் கேஷ் ஆடுத்து போயிருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க பேக் பேக்காக அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்க அதை ஒழிக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த சி சிஸ்டம் கொண்டு வந்தது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எலக்ட்ரல் ட்ரஸ்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணில் மன்மோகன் சிங் பீரியட்லேயே கொண்டு வந்திருந்தாங்க அதுலேயும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருந்தது

இன்றைக்கி வரைக்கும் அந்த ஸ்கீம் நடந்துகிட்டு தான் இருக்குது இது மூலமாக எவ்வளோ கட்சிகளுக்கு என்னென்னலாம் தான் கிடச்சிருக்கு யார் யாரும் கொடுத்தாங்க அப்படிங்கிறதுலாம் ஒன்றுமே தெரியாது சார் அது ஒன்றுமே தெரியாமல் நேற்றுக்கு ரைட்டர்ஸில் வந்து விரிவான இது வந்திருக்கு ரைட்டர்ஸில் பிரம்மாண்டமான ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க எலெக்ட்ரல் ட்ரஸ்ட் மூலமாக ஒப்பேக்கா திரும்ப அதில் வந்து ஒரு ஜைஜான்டிக்கான பணம் பிஜேபிக்கு போயிருக்கு அந்த எலக்ட்ரல் ட்ரஸ்ட்டில் கிடைச்ச காசுலேயே இந்த எலக்ட்ர தேர்தல் பத்துறதுக்கு முன்னாடி தேர்தல் அறக்கட்டளைகள் மூலமாக மிக பெரும் பணத்தை கபலிகரம் செய்தது பிஜே பின்னிட்டி நீங்க சொல்ல முடியும் கபலிகரம் நீங்க பாருங்க அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்க அதாவதுங்க ப்ராப்ளம் என்ன தெரியுமா இப்போ காங்கிரஸ் கட்சி எதை சொன்னாலும் பிரச்சனையா போயிடுறது இப்போ என்னன்னு கேட்டா அவங்க வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு அக்கௌண்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க இன்கம் டேக்ஸுக்கு ப்ராப்பர் டீடைல்ஸ் கொடுக்க மாட்டாங்க அவங்க அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகி போச்சு பஞ்சாபில் ஃப்ரீஸ் ஆகி போச்சுன்னு சொன்னால் டெல்லியில் ஃப்ரீஸ் ஆகி போச்சு சொன்னால் உடனே இது மாதிரிலாம் புதுசு புதுசாக ஆரம்பிப்பாங்க இவ்வளோலாம் பேசுறீங்களே அதாவதுஓ இல்ல காங்கிரஸ் கட்சி கம்ப்ளைண்ட் சொல்றாங்க இன்னைக்கு இன்னைக்கு மல்லிகார்ஜுன் கரகே சொன்னதை நான் ரெஃபர் பண்றேன் இடிஐடி ரைடு வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க கொடுக்குறாங்க அதாவது இடிஐடி ரெய்டை வச்சு மிரட்டி பணம் வாங்குறாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பேஸாக இருக்கு அதாவது நம்ப முடியாத அளவுக்கு இருக்கு என்ன காரணம் தெரியுமா அதாவது ஒரு ஐடி ரெய்டு வந்து இடி இடி ரெய்டு வந்துச்சு இன்னைக்கு வரைக்கும் அது தப்புன்ட்டு யாராச்சும் ப்ரூவ் பண்ணிருக்கீங்களா இன்றைக்கு வரைக்கும் அதுக்கு கேட்கா கோர்ட்டுக்கு போயிருக்கீங்களா யாருமே போனது கிடையாது அதாவது இடி ரெய்டு ஐடி ரெய்டு எல்லாமே ஜஸ்டிஃபைபிள் நியாயப்படுத்தப்பட முடியும் அப்படிங்கிற கண்டிஷன் இருக்குது இல்லை இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இடி இடி வந்து ஒருத்தங்க தப்பு பண்ணிடுறாங்க பிஎம்எல்ஏவை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அவங்க மேலே வந்து இடியோட இதற்குறாங்க அது

கரெக்ட் இல்லைனா நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டாங்க அக்யூஸ்ட்டை அது எங்கே ரைடு நடந்தோம் அவங்கள நான் கேட்குறது அது கரெக்டாக இருந்ததுன்னா அந்த இண்டியன் எக்ஸ்பிரஸ் ரிப்போர்ட்டை ஏற்கனவே சொன்னேன் தொண்ணூத்தெட்டு பெர்சன்ட் இவங்க ரைடு பண்ணது வந்து கேஸே இவங்க சார்ஜ் ஷீட் பண்ண மாட்டேங்கிறாங்களே ஏன் இவங்கவுக்கு நியாயம் இருந்ததுன்னா

மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்சுன்னு அஜித் பவர் கேஸை உங்கள்கிட்ட சேர்ந்தவொடனே இப்படி தள்ளி விட்டிங்கன்னா தள்ளி விட்டது வேற ஊற்றி மூடுறது ஊற்றி மூடுறது அதுக்கு பேர் என்னது திரு வத்தாம் போதும் அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது சார் பாருங்க இடி ரேட் வந்துச்சுங்கிறதுனால நாங்கள் வந்து டொனேஷன் கொடுக்காம இருப்போமா என்னுடைய கம்பெனி இருக்குது நானும் கூட தான் டொனேஷன் கொடுத்துருக்குறேன் நான் ஓகே இடி ரேட் வந்துச்சு ஐடி ரேட் வந்துச்சுன்னா உடனே நம்ம யாராவது ஒரு ஈஎம் கேட்காம வந்து டொனேஷன் கேட்டால் சொன்னால் நான் கொடுக்கத்தான் செய்வேன் ஏன்னு கேட்டால் அது வந்து எனக்கு இடி எயிட்டி ஜிஜியில் எக்ஸம்ஷன்ஸ் இருக்குது இதுக்குன்னு அது கம் சார் ஐடி இன்னொன்று இன்னொன்று சொல்கிறேன் இன்னும் சொல்கிறேன் சார் எயிட்டி ஜிக்கு கீழே அரசியல் இன்னொன்று சொல்கிறேன் ஒடுக்கிற காசுக்கு இல்லை இல்லை தப்பாக சொல்வீங்க

இது என்ன தில்முல் இருக்குது இப்போ சார் சொல்கிறாரு சிஏஜி பற்றி பேசிகிட்டு இருக்காரு ப பாலச்சந்திரன் இப்போது சிஏஜி வந்து அதிகாரிகளெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டீங்களா தவறான இன்ஃபர்மேஷன் கொடுத்து தவறான இன்ஃபர்மேஷன் இல்லை அவங்கள்ட்ட இன்னும் இன்ஃபர்மேஷன் இருக்கோ கொடுத்துருக்காங்க சிஏஜி வாஸ் நாட் சாட்டிஸ்ஃபைடு அதுக்கப்புறமா மினிஸ்டர் வந்து அதை கிளியர் பண்ணுறாரு அதோடு முடிஞ்சு போச்சு அதான் அதாவது அதிகாரிகள் சில தவறுகள் செய்யலாம் அப்படிங்கிறத தெரியல ஏன்னு கேட்டீங்களா சனாதனத்தை பற்றி ஒன்றுமே தெரியாமல் கூட நம்ம சனாதனத்தை ஒழிப்பதற்கு முயற்சி பண்ணோம் இல்லையா அதே மாதிரி தானே அவங்களும் இருப்பாங்க

அதுக்கப்புறம் குப்புசாமி சாஸ்திரி இதை டெலீட் பண்றது மற்ற இதை டெலீட் பண்றது நூறு வருஷத்துக்கு தான் ஜாதி வந்தது அப்படின்னு சொல்ற போர்ஷன் டெலீட் பண்றது ஆர்பிட்ரேரியா ஜட்ஜ் பண்ணுறது சொல்ற பிரச்சனை இருக்கு அதான் சனாதனம் பத்தி அதுக்கு தானே அங்க போயிட்டு நான் வந்து அமைச்சரா பேசல நான் அப்படி பேசல நான் எழுதி கொடுத்ததான் படிச்சேன் அதான் விட்ருங்க எழுதி கொடுத்த படிச்சது தான் சொல்லுங்க யார் சொல்றேன் யாரு சொல்ற என்ன சொன்னாங்க நான் எழுதி கொடுத்தத படிச்சேன் எங்க சார் சொல்றேன் எனக்கு ஒரு கிளாரி கொடுங்க எந்த இடத்துல உதயநிதி வந்து நான் பேசினது தப்பு

இந்த ஒரு சின்ன விஷயம் அதாவது ஆறாயிரம் தேர்தல் சார் ஆறாயிரம் கோடி ரூபாய் வச்சுக்கிட்டு ஆறாயிரம் கோடி ரூபாய் தேர்தல் பத்திரத்தில் மோசடி அப்படின்றீங்க அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா இது அம்மா மத்த எல்லா கட்சிங்களும் கூட தான் வாங்கிட்டு இருக்கு நீங்க வந்து பெர் எம்எல்ஏ எம்பி அப்படி நீங்க கால்குலேட் பண்ணீங்க பெர எம் வாக்காளர் பண்ணி டெக்னிக்குள்ள போறீங்க எந்த கட்சிக்கு எந்த கட்சிக்கு ஜாஸ்தி வந்திருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும் டெக்னிக்குள்ள போறீங்க ஆமா டிஎம்கேக்கு தான் ஜாஸ்தி வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அதனால அவங்க எப்படி ரேஷியா பண்ணனும் ஆறாயிரம் நீங்க இடி ரைடுக்கு ஆளானவங்கள்ட்ட நீங்க வாங்குனீங்களா நீங்க வந்து பீஃப் எக்ஸ்போர்ட் டெஸ்ட் வாங்குறீங்களா ஐடி ரைடுக்கு பிறகு இந்த டிரான்சாக்ஷன் நடந்துருக்கான்னு கேட்டா பெர் எம்எல்ஏ ரேஷியோ போடுறதுனா புது நூதனமான விளக்கமா இருக்கு இல்ல இல்ல நூதனமா இல்ல அதாவது இப்போ ஆறாயிரம் கோடி ரூபா வாங்கினது அது மோசடின்னு சொன்னா ஆயிரத்தி நூறு கோடி ரூபா வாங்கின இது மோசடி ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபா பிஆர்எஸ் வாங்கினது மோசடி திரிணாமுல் காங்கிரஸ் மோடி எல்லாமே மோசடி தான் அப்படி பாத்தீங்கன்னா எல்லாமே மோசடி தான் ஏன்னு கேட்டா அதிர் ரஞ்சன் வந்து பிஏஎல் போடுறாரு அதுக்கப்புறம் தான் அந்த கட்சி அந்த பர்டிகுலர் உங்க கருத்து என்ன இதுல அது இருக்கு இன்னைக்கு இருக்கு இல்லை இல்லை உங்க கருத்து வந்து தேர்தல் பத்திரம் சரி இதுல பத்திரம் தேர்தல் இல்லை சார் நான் சொன்னேன் தேர்தல் பத்திரம் அதாவது கள்ளப்பணமாக கொடுக்க வேண்டாம் கருப்பு கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால ஒரு மெக்கானிசம் நம்ம டெவலப் பண்ணுறோம் இதுக்கு முன்னாலே அந்த ட்ரஸ்ட் இருந்துச்சு அதுக்கப்புறமா இது வந்துச்சு ஓகே

சூர்யா இதுல என்ன ஒரு முக்கியமான பாயிண்ட திரு வாசுதேவன் முன்வைக்கிறார்னா இத வந்து மோசடி அப்படின்னும் இந்த பணத்தை வந்து மிரட்டி வாங்கினாங்க இடி ஐடிய மிரட்டி வாங்கினாங்க அப்படின்னும் சொல்ல முடியாது அதுக்கு வந்து எந்த அடிப்படையும் கிடையாது எல்லா கட்சியும் தான் இதை வாங்கி இருக்கிறாங்க இது ஒரு சிறு தொகையை வச்சு பிஜேபிய டிஃபைம் பண்ண முடியாதுன்னு சொல்றேன் இதில் ரெண்டு விஷயம் சொல்கிறாங்க ஒன்று வந்து இது முறைகேடு இல்லைன்னு ஒன்று ரெண்டாவது எல்லா கட்சிகளும் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு ஒன்று இந்த முறைகேடு இல்லைங்கிறதுக்கு முதல்ல வருவோம் அடிப்படையில் இந்த எந்த வகையில் இது ஆப்ரேட் ஆயிருக்கு அப்படின்னா ஒன்று ஒரு ஃபேவரை செஞ்சுட்டு அதற்கு முன்பாகவோ பின்பாகவோ பிஜேபி டொனேஷன் வாங்கியிருக்கிறது இல்லைன்னா இன்ஸ்டிடியூஷன்ஸ் இபி சிபிஐ இடி ஐடி மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸை ரைடுக்கு அனுப்பி அதற்கு முன்பாகவோ பின்பாகவோ நிதி வாங்கியிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் நம்ம இதில் பார்க்குற மாதிரி இருக்குது இதுக்கு முன்பும் இந்த மாதிரி ஃபேவர் பண்ணுறதுக்கோ மிரட்டலுக்கோ பணம் வாங்குறது இருந்துச்சா அப்படின்னா பொலிட்டிக்கல் பார்ட்டியில் அப்படி இருந்திருக்கலாம் ஆனால் அது வெளிப்படையாக தெரிஞ்சிடும் இப்போ வந்து ஒரு கம்பெனிக்கு ஒரு கான்ட்ராக்டை கொடுக்குறாங்க அதற்கு ஒரு மாதத்திற்கு முன்போ அல்லது ஒரு மாதத்திற்கு பின்போ அந்த கம்பெனி வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு நன்கொடை கொடுக்குது அப்படின்னா இருபதாயிரம் ரூபாய்க்கு மேலே நிதி பெறுகிற போது அந்த கட்சி யாரிடமிருந்து அந்த நன்கொடையை பெற்றேங்கிற கணக்கை ஆடிட்டுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இருந்தது அதை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இருந்தது பழைய சிஸ்டமில் இவர்கள் பிஜேபி வந்த பிறகு என்ன பண்றாங்க எலக்ட்ரால் பாண்ட்ல அந்த சிஸ்டத்தை ஒழிச்சு கட்டுறாங்க அப்ப முன்னாடி ஒரு ஃபேவர் பண்ணிட்டு லஞ்சம் வாங்குனாலோ இந்த மாதிரி பொலிட்டிக்கல் பார்ட்டி ஃபண்டிங்கிற பேர்ல பணம் வாங்கினா அது மக்களுக்கு தெரிஞ்சிடும் ஆனா எலக்ட்ரால் பாண்ட் விஷயத்துல ஒரு ஃபேவர் பண்ணிட்டோ அல்லது மிரட்டல் மூலமாகவோ ஒரு ஒரு பணம் பெற்றார்கள் அப்படின்னா அது அந்த ஃபேவருக்கான பணம் அல்லது மிரட்டலுக்கான பணம் அப்படிங்கிறது வெளிப்படையா தெரியாது அப்படிங்கிறது திரு வாசுதேவன் என்ன சொல்றாருன்னா இங்க மிரட்டி வாங்கினாங்க அப்படிங்கிறது நாட்டின் ஆல் கேசஸ்

தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒரே குரல் இருக்கிறாங்க அந்த ஸ்டெர்லைட் கூடாது அப்படிங்கிறதுக்கு தமிழ்நாட்டில் ரெண்டே ரெண்டு குரல் மட்டும்தான் இதுல இருந்து மாறுபட்ட குரலாக ஒழிக்குது ஜனவரி ஒன்று ஆலை மூடப்பட்டது இந்தியாவிற்கு பின்னடைவு பேசியவர் வேற யாரும் கிடையாது தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை ஏப்ரல் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டதன் பின்னணியில் வெளிநாட்டு சதி இருக்கிறது அப்படின்னு பேசியவர் வேற யாரும் கிடையாது தமிழ்நாடு கவர்னர் ஆர் என் ரவி அதே போல ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் தேதி தமிழ்நாடு அரசு போட்ட அந்த க்ளோசிங் ஆர்டரை நேஷனல் கிரீன் ரிபியூனல் ரத்து பண்றாங்க அதாவது ஆலயம் மீண்டும் திறக்கலாம் அப்படிங்கிற ஆர்டரை ஒன்றிய அரசுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்குது அப்ப ஸ்டெர்லைட்டுக்கு ஆதரவாக செயல்பட்டது மூணே பேர் தான் ஒண்ணு நேரடியாக அண்ணா தமிழ்நாடுங்க ஒன்றிய அரசு அஜுடிகேட்டிங் பாடி அது யூனியன் கவர்மெண்ட்டுக்கிலயோ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கேயோ இல்லை அதில் வந்து யூனியன் கவர்மெண்ட்டும் ஆர்க்யூ பண்ணலாம் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஆர்கியூ பண்ணலாம் கனகராஜ் மாதிரியே உங்களை மாதிரி இருக்கக்கூடிய ஆக்டிவிஸ்ட்களும் ஆர்கியூ பண்ணலாம் அது ஒரு இண்டிபெண்டன்ட் அட்ஜுடிகேட்டிங் பாடி இல்லை இல்லை இவங்க எந்த இண்டிபெண்ட் பாடியும் மிச்சம் தான் பிரச்சனை அப்படி பார்த்தீங்கன்னா இடி என்ன ஆஃப் யூனியன் கவர்மெண்டா அது ஒரு இண்டிபெண்ட் இண்டிபெண்டன்ஸி அதுக்கு உண்டு இல்லை அந்த எல்லா இண்டிபெண்டன்ஸையும் இவங்க கில் பண்ணிட்டாங்கிறது தான் குற்றச்சாட்டு அப்போ மூன்று வாய்ஸ் தான் ஒன்று என்சிடியோட வாய்ஸ் இன்னொன்று அண்ணாமலையோட வாய்ஸ் மூணாவது ஆளுநர் ஆர் என் ரவிடைய வாய்ஸ் இந்த மூணு வாய்ஸ் மட்டும்தான் ஸ்டெர்லைட்டுக்கு ஆதரவாக தமிழ்நாட்டில் ஒழித்தது அந்த ஸ்டெர்லைட் முன்னூத்தி எழுபத்தி ஆறு கோடி ரூபா எலெக்ட்ரோல் பாண்டில் பாண்ட் வாங்கி கட்சிகளுக்கு பணம் கொடுத்துருக்காங்க இது யாருக்கு போயிருக்கும் அப்படிங்கிறது நாம சொல்லி விளக்க வேண்டிய அவசியம் கிடையாது இது ஒண்ணு ரெண்டாவது திமுக மாதிரியான கட்சிகள் வாங்கிட்டாங்க திரிணாமுல் வாங்கிட்டாங்க பிஜேடி வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு விஷயம் தான் சார் இந்த எலக்ட்ரோல் பாண்ட் அப்படிங்கிற சிஸ்டத்தை கொண்டு வந்தது மாநில கட்சிகளோ திமுகவோ கிடையாது அதை கொண்டு வந்தது பிஜேபி அதற்கு முன்பு இருந்த டிரான்ஸ்பரன்சி அதாவது ஒரு கம்பெனி குறைந்தபட்சம் மூன்று ஆண்டுகள் செயல்பட்டால் மட்டும்தான் நிதி கொடுக்க முடியுங்கிற அந்த டிரான்ஸ்பரன்சியை ஒழிச்சது பிஜேபி ஒரு கம்பெனி ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் மூன்று ஆண்டு நிகர லாபத்தில் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் மட்டும்தான் நிதி கொடுக்க முடியும் அப்படிங்கிற அந்த லிமிட்டேஷனை ஒழிச்சது பிஜேபி திமுக கிடையாது இருபதாயிரம் ரூபாய்க்கு மேலே நிதி கொடுத்தா அந்த கம்பெனியும் கணக்கு காட்டணும் அதை வாங்கக்கூடிய பொலிட்டிக்கல் பார்ட்டியும் கணக்கு காட்டணும்னு நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக இருந்த அந்த கணக்கு காட்டக்கூடிய அக்கௌண்டிங் அந்த டிரான்ஸ்பரன்சியை முற்றாக ஒழித்தது பிஜேபி திமுக கிடையாது

மிரட்டி வாங்கவில்லை இடி ஐடிய மிரட்டி தான் பணம் வாங்கினாங்க ஆதாயம் கொடுத்து தான் வாங்கினாங்க அப்படின்னு சொல்ல முடியாது கார்ப்பரேட் ஜெனியூனாவே கொடுத்துருக்கலாம் ஒரு ஆர்கியூமெண்ட் வைக்கிறார் இல்ல சார் எங்கேயாவது ரீஜனல் பார்ட்டிஸ் வாங்கிருக்கலாங்கிறாருல்ல இப்ப அதுதான் இங்க வர என்னன்னா இதை கொண்டு வந்ததும் நான் ரீஜனல் பார்ட்டிஸோ திமுகவோ கிடையாது சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு இது குறித்து கேள்வி கேட்கக்கூடிய உரிமை அல்லது எந்த பார்ட்டிக்கு யார் நிதி கொடுத்தாங்கிறத தெரிந்து கொள்ளக்கூடிய உரிமை மக்களுக்கு கிடையாது அதே போல இதை விசாரிக்கக்கூடிய உரிமை நீதிமன்றத்துக்கு கிடையாதுன்னு பேசியது அவர்கள்தான் தான் பிஜேபி தான் திமுக கிடையாது அப்போ நீங்கள் ஒரு கேமை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க நீங்கள் ஒரு ரூல்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அதுக்குள்ளே விளையாடலைனா தூக்கி வெளில போட்டுருவேன்னு சொல்கிறீங்க அதுதான் இங்கே பிரச்சனை இப்போது கவர்னர்ங்கிற பொறுப்பு வேண்டாம் அப்படிங்கிறது திமுகவோட ஸ்டாண்டு சார் கவர்னர் பொறுப்பு வேண்டாம் சொல்லக்கூடிய நீங்க எதுக்கு கவர்னர் பதவி பிரமாணம் பண்ணி வச்சா போய் ஏத்துக்கிறீங்கன்னு கேட்டா அந்த ஆர்குமெண்ட் எப்படி இல்லாஜிக்கான ஆர்குமெண்ட்டோ இப்போ ஈவிஎம் வேண்டான்னு வாதிடக்கூடிய கட்சிகள் இந்தியாவில் இருக்கிறாங்க அப்போ ஈவிஎம் வேண்டான்னு சொல்லக்கூடிய கட்சிகள் இவிஎம்ல தேர்தல் நடத்தினா நீங்கள் தேர்தலில் பங்கெடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவது எவ்வளோ முட்டாள்தனமான வாதமோ அதற்கிடையான வாதம் தான் நீங்கள் கூடிய எலக்ட்ரால் பானில் ஏன் நிதி வாங்குனீங்க அப்படிங்கிறது கேமையும் ரூலையும் ஃபிக்ஸ் பண்ணது நீங்கள் அதை டிஃபன் பண்ணது நீங்கள் மிரட்டி பணம் வாங்கினது நீங்கள் உதாரணத்துக்கு மிரட்டி பணம் வாங்கின அப்படின்னு நான் சொல்றதுக்கு காரணம் பழைய சிஸ்டமில் அதாவது இந்த சிஸ்டத்தை உங்கள் கொண்டு வரும் பொழுதே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒரு விஷயத்த சொல்றாங்க இது வந்து பொலிடிக்கல் பண்டிங்ல இருக்கக்கூடிய டிரான்ஸ்பரன்ஸியை பின்னோக்கி இழுக்கும் ஷெல் கம்பெனிகளுடைய உருவாக்கத்துக்கு வழி வகுக்கும் லாஸ்ட் மேக்கிங் கம்பெனிஸ் இந்த மாதிரி நிதி கொடுக்கறதுக்கான வழிமுறைகளை இது ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எச்சரிக்கிறாங்க அதாவது இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினேழுல அவங்க எழுதுன லெட்டர்ல அதெல்லாம் அவங்க இவங்க பண்ணாங்க இன்னைக்கு வெளியாகி இருக்கிற தரவுகள்ல இருந்து பேசுவோம் எலெக்ஷன் கமிஷன் தன்னோட வெப்சைட்ல போட்டிருக்கலாம் அது இருக்கு இல்ல அது அதுதான் இன்னைக்கு அன்னைக்கு அந்த எச்சரிக்கையை இவங்க என்ன பண்ணாங்க எஸ் அதான் சார் அந்த எச்சரிக்கை ஏன் ரிமைண்ட் பண்றேன் அப்படின்னா அந்த எச்சரிக்கையை மீறிதான் அந்த பாண்ட கொண்டு வந்தாங்க அன்னைக்கு அந்த எச்சரிக்கையை சொன்னதுக்குல இசிஐ அது இன்னைக்கு நிஜமாயிடுச்சுன்னு சொல்றேன் உதாரணத்துக்கு ஃபியூச்சர் கேமிங்ற கம்பெனி இருநூத்தி பதினஞ்சு கோடி ரூபா மட்டும் தான் நெட் ப்ராஃபிட் மூணு வருஷத்துல ஆனா அவங்க டொனேட் பண்ணிருக்கிறது ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி கோடி ரூபா

அதுதான் சொல் அது அதை கண்டுபிடிக்க வேண்டிய ஏஜென்சிஸ் தான் இடி ஐடி அதுக்கான விசாரணையை தான் நாங்கள் கோர்றோம் அதுக்கான விசாரணையை தான் காங்கிரஸ் கோரி இருக்கிறது இப்போ என்ன கேட்குறோம் இதை தான் அன்னைக்கே எச்சரிச்சாங்கல்ல இந்த மாதிரி வந்து லாஸ்ட் மேக்கிங் கம்பெனிஸ் வந்து பணம் கொடுப்பாங்க ஷெல் கம்பெனிகள் பணம் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப வேண்டாம் மார்ச் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்குறாங்க சார் ஷெல் கம்பெனிஸும் லாஸ்ட் மேக்கிங் கம்பெனிஸும் பொலிட்டிக்கல் ஃபண்டிங் கொடுக்குறதை தடுக்கணும்னு சொல்கிறாங்க இதை தடுத்து கொண்டிருந்த பழைய சட்டங்களை நிறுத்து போக வச்சுட்டு எலக்ட்ரால் பாண்ட் கொண்டு வந்து ஷெல் கம்பெனிகளும் லாஸ் மேக்கிங் கம்பெனியும் பொலிட்டிக்கல் ஃபண்டிங் கொடுப்பதற்கான அனுமதியை வழங்கியதே நிர்மலா சீதாராமன் தான் அப்ப இதுதான் பிரச்சனைங்கிறோம் இப்போ இந்த நீங்க வந்து ரைடு நடத்துறாங்க அப்புறம் ஜஸ்ட் கம்பேர் தி டேட்ஸ் ஒரு டேட்ல ஒரு ரைடு நடக்குது ஃப்யூச்சர் கேமிங்ல வந்து 404 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டி வந்து அவங்க இது பண்றாங்க ஃப்ரீஸ் பண்றாங்க ED ஏப்ரல் 2 ஆம் தேதி 22 ஆம் வருஷம் அடுத்த 5 நாள்ல ஏப்ரல்

சார் அரபிந்தோ ஃபார்மாவோ அல்லது நேட்கோ கொடுத்துருக்காங்க அரபிந்தோ ஃபார்மா கொடுத்துருக்காங்க பார்மா கொடுத்துருக்காங்க அரபிந்தோ வந்து பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிற கம்பெனி சீரம் இன்ஸ்டிடியூட் அவர் கொடுத்துருக்கிறாரு அந்த தேர்தல் பத்திரம் கொடுத்த பிறகு நாலு நாள் கழித்து பிரைம் மினிஸ்டரை பார்த்து ஆத்மா நிர்பாரை உருவாக்கிட்டு இருக்கிறாரு வெளிநாட்டு கம்பெனிகளெல்லாம் விடாமல் நம்ம நாட்டு தடுப்பூசியை கொடுத்து தற்சார்பு இந்தியாவை பிரதமர் உருவாக்குறாரு அப்படின்னு அவர் எல்லாம் கூட வந்திருக்கு இப்படி அந்த

நீங்க என்ன பண்றீங்க வழக்க போட்டுட்டு நீ பணம் கொடுக்கலையா நான் வந்து இதை ப்ரொசீட் பண்ணுவேன் பணம் கொடுத்தியா நான் ப்ரொசீட் பண்ண மாட்டேன் இதுதான் அவங்களோட டீல் இது வந்து ஒரு விசாரணை ஆயுதங்கள் அப்படின்ற ஒன்று தனிநபரும் பிளாக்மெயில் பண்றதுக்கு உதவும் பெரிய கட்சிகளும் பயனடைய உதவுன்றது உங்களுடைய குற்றச்சாட்டு திரு பாலச்சந்திரன் சார் குறுக்கிட்டு நீங்க ரெண்டு விஷயம் இந்த கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்காக இது கொண்டு வந்தாங்கிறது திரு வாசுதேவன் சொன்னாரு இது மொத்தம் கொடுத்தது ஒரு பத்தாயிரம் கோடி இருக்குமா இத்தனை வருஷத்தில் இந்த நாட்டில் கருப்பு பணம் எவ்வளோ இருக்குது அது சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே சொல்லிட்டாங்க நம்ம ஏற்கனவே தெரிந்த உண்மைகளின் அடிப்படையில் பேசுனா நல்லாயிருக்கும் இதனால் கருப்பு பணம் ஒழியலை இந்த நாட்டில் இன்னொன்னு வந்து சொன்னாரு இந்த சிஐஜி இதுலதான் அதான் ஆபீஸர்க்கு கேட்டாங்க மந்திரி சொன்னாரு இப்ப அதான் முடிஞ்சு வச்சேங்கிற மாதிரி ஒரு தோணில சொன்னாரு ஏழு லட்சம் கோடி முறைகேடு நடந்திருக்குன்னு சொன்னது முடிஞ்சு போச்சேங்கிற தோணில சொன்னா அதுக்கப்புறம் இந்த நாட்டில எதை பத்தியுமே விசாரணை நடத்த வேண்டியது இல்லை அப்புறம் இன்னொன்னு அதை பத்தி நான் அதிகமா பேச வேண்டாம் சனாதனை பத்தி அவர்தான் இங்க ஆரம்பிச்சா தான் முடிச்சுக்கிறேன் ஏன்னா என் பேரை சொன்னார் இல்ல ஏன் சொன்னாரு அதனால கிளாரிஃபை பண்ண வேண்டிய இல்ல இருங்க நான் முடிச்சுக்கிறேன் இந்த சனாதனத்தை பற்றி அவர் தான் ஆரம்பித்தார் ஆரம்பித்து இந்த பாலச்சந்திரன் பேசினார்னாரு சுவாமி நான் இன்னைக்கு சனாதனத்தை பற்றி இந்த ஆர்குமெண்ட்டில் பேசவே இல்லை நீங்கள் தயிர் சாதம் சாப்பிடுங்க என்னையே பயன்படுத்துகிறீங்கிறது தான் என்னுடைய கேள்வி வேறு ஒன்றும் இல்லை சார் இந்த இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் திரும்ப திரும்ப வரக்கூடிய ஒரு அம்சம் இதில் இருக்குது சார் அதாவது ஒரு எலக்ட்ரல் பாண்டு விவகாரத்தில் ஸ்டேட் பேங்க் இந்தியாவுன்னுடைய மிகப்பெரிய வங்கி ரிசர்வ் பேங்க் அடுத்து பெரிய வங்கி அப்படின்னா நமக்கு ஸ்டேட் பேங்க் தான் அந்த வங்கியோடய சேமன் வந்து பல லட்சம் ஆயிரக்கணக்கான கோடியை டீல் பண்ணுற ஒரு பெரிய பெரிய முடிவுகளை எடுக்க வேண்டிய ஒரு பெரிய அதிகாரி அவர் வந்து எங்களுக்கு அவகாசம் இல்லைன்னு கோர்ட்டுக்கு போனார் பா சொன்ன விவரத்தை முழுமையாக கொடுக்காம அறகுறையாக கொடுத்துட்டு இன்றைக்கி திரும்ப கோர்ட்டு வந்து கொட்டு வைக்கிது சொலிசிட்டர் ஜெனரல் போயின்னா நீங்கள் ஸ்டேட் பேங்க்கு பேச வந்தீங்களா அப்படின்னு கேட்குறாரு சிஜே இல்லை இல்லை நான் அவங்களுக்கு ஆஜராக வரலன்னு அவர் நழுவி போயிட்டார் ஆனால் திரு வாசுதேவன் என்ன சொல்கிறாருனா ஸ்டேட் பேங்க்கு வந்து ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் அவங்க சொல்லி இந்த அவகாசத்தெல்லாம் கேட்கலை அப்படின்றார் இப்போ நமக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா இந்தியாவினுடைய மிகப்பெரிய வங்கி யாரோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு செயல்படுது ஒருத்தர் ஏதோ ஒரு நபர் வந்து பத்திரம் வாங்குறாரு ஏதோ ஒரு கட்சி அதை என்கேஷ் பண்ணிக்குது வாங்கினவங்க பேரையும் அதில் பயனடைஞ்சவங்க பேரையும் சொன்னால் ஸ்டேட் பேங்க்கு என்ன வழி அவங்களுக்கு என்ன கஷ்டம் இல்ல அது மட்டும் இல்லை நீங்க கேட்ட கேள்வி சரியான கேள்வி அதை சொல்கிறதுல அவங்களுக்கு கஷ்டம் இல்லைங்கிறது மட்டும் இல்லை அந்த குறிக்க குறியீடு எண்கள் இருக்குல்ல அதை கொடுக்கறதுல எந்த கஷ்டமும் கிடையாது இந்த டிஜிட்டலைசேஷன் எவ்வளவு தூரத்துக்கு பண்ணிட்டாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு வந்து எங்களுக்கு வந்து அது வந்து கொலேட் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும்னு சொன்னாங்கன்னா இது வந்து சுப்ரீம் கோர்ட்டில் எல்லாருமே முட்டாள்களை உட்காந்துருக்காங்கன்னு அவங்க நினைக்கிறாங்களா அல்லது இந்த நாட்டு மக்கள் முற்றாளர்களாக இருக்காங்கன்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்களா ஏன் திரு வாசுதேவன் அவர்களே வந்து நிச்சயமாக ரிஜிஸ்ட்ரேஷன் பற்றி தெரியாமல் இருக்கார் அவருக்கு தெரியும் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வேணும்னா கேட்டால் ஸ்டேட் பேங்க் உடனடியாக கொடுக்க முடியாதா திரு வாசுதவன் அவர்களே சொல்லட்டும் அதுக்கு நாலு எடுக்குமா நாலு மாதம் எடுக்குமா நிச்சயமாக எடுக்காது அப்போது ஸ்டேட் பேங்க் தன் ஏன்னால் இந்த மாதிரி சொன்னதுக்கு ஆஃப் கோர்ட்டுக்கு போட்டு ஸ்டேட் பேங்க் அதிகாரிகளுக்கு வந்து ஜெயில் தண்டனை கொடுக்க முடியும் சட்டத்தில் இடம் இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சும் ஸ்டேட் பேங்க் எதனால் இந்த மாதிரி ஸ்டாண்ட் ஸ்டாண்ட் எடுத்தாங்க நிச்சயமா வந்து நமக்கு உரிய இடத்துல வந்து பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க இதான் இன்ஃப்ரன்ஸ் அந்த உரிய இடம் என்னது அரசு தான் வேற யாரு ஒரு இடைவேளை சொல்லுங்க சார் கன்டெம்ட் ஆஃப் கோர்ட்னு சொன்னா உடனே உச்ச நீதிமன்றம் போயிட்டு இருக்கும் சார் அந்த மாதிரிலாம் இல்ல இன்னைக்கு இருக்கிற உச்சநீதிமன்றம் அந்த மாதிரிதான் இருக்கு இல்ல நாளைக்கு சாயங்காலத்துக்கு நீங்க இனிஷியேட் சொன்னாங்க ஆமா கொடுக்க மாட்டோம்னு இவங்க சாக்கு போக்கு சொல்லி பார்த்தாங்க

நீங்க ஏன் சொல்லலைன்னு கூட்டு வச்சிருக்கு அமலாக்கத்துறை வருமான வரித்துறை சோதனைகளுக்கு பின்னால் கோடிக்கணக்கில் நன்கொடை நன்கொடை அளித்த பிறகு பல ஆயிரம் கோடி அரசு ஒப்பந்தம் என ஆதாரங்களோடு தேர்தல் பத்திர முறைகேடுகள் இருக்கிறது எதை காட்டுகிறது நேர்கள்ட்ட கேட்டிருந்தோம் பாரதிய ஜனதா கட்சிக்கு இது ஒரு புதிய நெருக்கடி என்று எழுபத்தி நான்கு சதவீத நேயர்களும் இது ஒரு வழக்கமான அரசியல் பரபரப்பு என்று பதிமூன்று சதவீத நேயர்களும் தேர்தலில் இது தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எட்டு சதவீதம் பேரும் திசை திருப்பும் பணி நடக்கும் என்று ஆறு சதவீதம் பேரும் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க அந்த நேர்களுக்கு நன்றி நாம் நிறைவு பார்வையில் இருக்கோம் திரு கனகராஜ் பல கோணங்களை பேசியிருக்கோம் அரசு இதை எப்படி அணுகுது ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூ பொலிட்டிக்கல் பார்ட்டி சம்மந்தப்பட்ட ஒரு இஷ்யூ ரூலிங் பார்ட்டி அவங்க கொண்டு வந்த ஸ்கீம் அது தட் ஹஸ் ஸ்ட்ரைக் ஸ்ட்ரக்ட ஸ்ட்ரக்டவுன் அது சம்பந்தமாக பிஜேபி எதுவும் சொல்லலை பிரதமர் இதை பற்றி எதுவும் பேசலை உள்துறை அமைச்சர் பேசலை ஃபினான்ஸ் மினிஸ்டர் பேசலை பிஜேபி தேசிய தலைவர் இதை பற்றி பேச மாட்டேறாங்க இன்னைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய எல்லா ஒரு விஷயத்தையும் பெருசாக பேசக்கூடியவர்கள் இந்த இது சம்மந்தமாக எந்த கமெண்ட்டும் பண்ணாமல் இருக்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறீங்க உங்கள் நிறைவு கோணமே திருடனுக்கு தேல் கொட்டினா கத்த முடியுமா கத்த முடியாதுல்ல அதுதான் கிராமத்தில் சொல்கிற சாதாரண பழமொழி அதுக்கு மேலே அதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ரெண்டாவது இவங்க எல்லாருமே ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க வாரிசு இல்லை அதனால் அவர் தப்பு பண்ண மாட்டார் இந்தியாவில் ஒரு முதலமைச்சர் அவர் முதல் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னால் பெட்டியில் வச்சிருந்தாக்க அது இதெல்லாம் அள்ளிட்டு வந்தாங்கள்ல வருமானத்துக்கு அதிகமாக சொத்துக்க வழக்கில் ஜெயிலுக்கு போனாங்களா ஜெயலலிதா அவங்களுக்கு குடும்பம் இருந்ததா நான் குடும்பம்னு நீங்கள் நரேந்திர மோடியை என்ன சென்ஸில் சொல்கிறீங்களோ அந்த சென்ஸில் இருந்து கேட்குறேன் அதாவது ஹஸ்பண்ட் இருந்தார் குழந்தை இருந்தாங்க அப்படின்னு அப்போ எனவே நீங்கள் வந்து இவர் இல்லை யோகியர்னு சொல்ல முடியாத போது என்ன சொல்கிறீங்கன்னா அவருக்கு குடும்பம் இல்லை அவர் பண்ண போகிறானு கேட்குறீங்க நான் அதே கேள்வியை செல்வி ஜெயலலிதாவுக்கு என்னன்னு கேட்குறேன் மம்தா பானர்ஜியை இவர் அதே மாதிரி பேசுகிறாரு நீங்கள் ஊழல் செய்கிறீங்க அப்படின்னா மம்தா பானர்ஜிக்கு ஹஸ்பண்ட் இல்லை குழந்தைகள் இல்லை அப்போ அவங்கள எப்படி சொல்ல முடியும் சார் வந்து என்ன சொன்னார் சார் கை மாறு அப்படின்னா என்ன சார் அர்த்தம் கை மாறு ப்ரோ கோ அப்படின்னா கை மாறுன்னு அர்த்தம் என்ன அர்த்தம்னா அவர் தன்னிடம் இருக்கிற பணத்தை கொடுப்பார் அரசாங்கம் பொது பணத்திலிருந்து திரும்ப கொடுக்கும் என்பது தானே அதில் இருக்கக்கூடிய அர்த்தம் அப்புறம் ஈடி ரைட் கைமாறுனா பத்து ரூபா கொடுத்தா நீங்கள் எனக்கு ஆயிரம் ரூபா காரியத்தை செஞ்சு கொடுப்பீங்கன்னு அர்த்தம் அவ்வளோதான் அதானே அதுக்கு பேர் என்னது ஃப்ராடுன்னு அர்த்தம் நீங்கள் ஆயிரம் ரூபாய்க்கான இதை செஞ்சு கொடுக்குறது உங்கள் காசு கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை ஏன் வரி பணத்தை எடுத்து கொடுக்குறீங்க ஏன் வரி பணத்தை எடுத்து கொடுக்குறதுக்கு யார் நீங்கள் யாருன்னு கேட்குறேன் ரெண்டாவது ஈடி ரொம்ப யோக்கியம் அதெல்லாம் ஒன்றும் தப்பு பண்ணாதுன்னு சார் சொன்னார் நான் சேலம் விவசாயி விஷயத்தை சொன்னேன் அது வேண்டாம் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறோம் சார் பிஜேபி மாநில அலுவலகத்தில் கணக்கு வழக்க பார்க்குற ஜோதிக்குமார்னு ஒரு ஊழியர் அவர் வீட்டுக்கு காலையில் ஏழு மணிக்கு ஈடி ரெய்டு போகுது போயிடுச்சா இந்த ரெய்டு அஞ்சு மணி நேரம் அந்த வீட்டில் இருக்காங்க பாஜக சவுத் சென்னை தென் சென்னை மாவட்ட தலைவர் கூட இருக்கார் உள்ளே போகிறார் வெளியே வரார் பேசுகிறார் ரெண்டு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு மேலே அவங்க போயிடுறாங்க இப்போ அதில் கேள்வி ரெண்டு இருக்குது ஒன்று பிஜேபி என்ன பண்ணணும் ஏன் ஆள் யோக்கியம் ஏன் நீ ஈடி வந்த உன்னை கண்டிக்கிறேன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விடணும் இல்லை ஈடி என்ன சொல்லணும் நாங்கள் தெரியாமல் போயிட்டோம் ஒன்றுமே அங்கே இல்லை அப்படின்னு சொல்லணும் ரெண்டு பேரும் திரும்பவும் திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி ஒரு வார்த்தை கூட பேசலை ஈடியும் இவங்களும் இதில் என்ன யோக்கியம் இருக்குது நான் என்ன கேட்குறேன் எதுவும் தெரியாமல் தான் போயிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அது கிடையாது இருந்து யாராவது பணம் வாங்கியிருந்தால் என்ன வரத்து பாகிஸ்தானில் இருக்கிற கம்பெனிகிட்ட வாங்கியிருந்தா வந்திருப்பாங்க தேச துரோகிகள் வெளிநாட்டில் புல் புல் இந்த பக்கம் நாற்பத்தோரு பேரை புல்பாமாவில் இருந்த நாற்பத்தோரு பேர் சடலத்தை வச்சுக்கிட்டு எனக்கு ஓட்டு போடுங்க உங்களையெல்லாம் காப்பாற்றணுன்னு கேட்டு பாகிஸ்தானில் இருக்கிற ஒரு கம்பெனிகிட்ட அந்த பக்கம் பணமும் வாங்கிக்கிட்டு கொஞ்சமாக அது கூச்சனாச்சம் வேண்டாமல் வேறு யாராவது பண்ணியிருந்தால் என்ன பண்ணியிருந்திருப்பீங்க சார் கேட்டார் கம்பெனி உங்களுக்கு தான் பணம் கொடுத்துச்சு உங்களுக்கு எப்படி சேர்த்து தெரியும் வரட்டும் வரட்டும் இல்லைன்னு சொல்லட்டும் அது வரட்டும் வரட்டும் அது நீங்க இன்னொன்னு சொல்லுங்க இன்னொன்னு சொல்லுங்க ஒரு ஒரு நிமிஷம் எஸ்பிஐ அதாவது எஸ்பிஐ தான் சார் பண்ணுச்சு கம்பெனி கிளியர் பண்ணிடுச்சு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் எஸ்பிஐ ஏன் இப்படி பண்ணாங்க எஸ்பிஐ தான் பண்ணாங்க கவர்மெண்ட்டுக்கு என்ன இருக்கு நான் என்ன கேட்குறேன் இந்தியாவினுடைய உச்சபட்ச நீதிமன்றத்தில் ரெண்டு அதிகாரிகள் எழுபது ரெண்டாவது நாளே அவங்க கொடுத்தாங்க அடுத்த நாளே கொடுத்துட்டாங்கன்னா அவங்க பண்ணது ஃப்ராடு இல்லையா இந்த ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி அவங்கள டிஸ்மிஸ் பண்ண வேண்டாமா எதுக்காக பாதுகாக்கிறது ஒன்றே ஒன்று வேதாந்தா இரநூத்தம்பது கோடிக்கு ஃப்ராட் பண்ணிச்சு வரராஜனை அவங்க வைஸ் ப்ரெசிடெண்ட்டை அரெஸ்ட் பண்ணாங்க அவருக்கு பெயில் கொடுக்கறதுக்கு இரநூறு கோடி கட்ட சொன்னாங்க அந்த கேஸ் இன்னைக்கு வரைக்கும் இழுத்துக்கிட்டே இருக்குது காரணம் பிஜேபிக்கு கொடுத்த டொனேஷன் தான் நன்றி சார் மேடம் அதாவது இந்த எலெக்ஷன் ஃபண்டிங் தேர்தல் நிதியை ஒரு டிரான்ஸ்பரண்டாக ஆக்குறதுக்கான ஒரு ஸ்டெப்பு தான் அந்த பத்திரங்கள் முறை அது வந்து எல்லா சிஸ்டமே புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆகும்போது நல்ல கன்ஃப்யூஷன் வரும் குழப்பம் வரும் அதை இப்போ கோர்ட் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிருக்கு இப்போ அவங்க டைம் கேட்டாங்க அப்புறம் ஏதோ ஒரு விஷயம்னா இந்த எஸ்பிஐயே நம்ம ஒரேடியாக இது பண்ண முடியாது அவன் ஆட்டோனமஸ் பாடி அவங்க வந்து அவங்களுக்கு என்ன கட்டுப்பாடுகள் இருக்கிறதோ என்னென்ன விஷயங்கள் இருக்கிறதோ என்ன தரவுகள் தர முடியுதோ அதை கொடுத்துருக்காங்க இன்னும் கேட்டால் இன்னும் நிறைய தரவுகள் இருக்குமா இருக்கும் கொடுப்பாங்க இதுதான் விஷயமே தவிர உடனே எல்லாம் இது வந்து பிஜேபி தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு அப்புறம் பிஜேபி ஆட்சியில் இருக்காங்க முக்கியமான விஷயத்துக்களுக்கு கேட்பார்களாக இருக்கும் ஆனால் ஒன்று ஒன்று அமலாக்கத்துறையும் சரி எஸ்பிஐயும் சரி சுப்ரீம் கோர்ட்டும் சரி எல்லாமே அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பண்ணுறாங்க இப்படி ஒரு ப்ராசஸ் போயிட்டுருக்கு இதில் அவுட்கம் எப்படி இருக்கிறது இது யாரை பாதிக்கிறது யாரை பாதிக்காதுங்கிறது ஒரு விஷயம் ஆனால் தேர்தல் நிறுதி என்பது எல்லா வெளிநாட்டிலருந்தும் வருது உள்நாட்டிலருந்தும் வருது எங்கேயோ பதிக்க வைக்கப்பட்ட பணங்கள் வருகிறது இது ஒரு நல்ல ஒரு வழிமுறை ஒரு வங்கியிலே டெபாசிட் பண்ணி அவங்களுக்கு போகிறது நீ கேட்டால் கிடைக்குதில்ல நீங்கள் கொட்டா கொண்டு வீட்டில் கொடுத்துட்டீங்கன்னா கிடைக்குமா இந்த இது இது கிடையாதுல்ல யாராவது நான் இத்தனை கெட்டு கொடுத்தேன்னு அவ்வளோ சொல்லுவாங்களா அதை வாங்கின கட்சி கூட சொல்லி பரவாயில்ல இது வந்து ஆக்சுவலாக இது ட்ரான்ஸ்பெரன்சி இட் இஸ் ஸ்டெப் அண்ட் ஏ மார்ச் ட்ரான்ஸ்பெரன்சி இன் எலக்ட்ரானிக்ஸ் பட்லாம் எடுத்துக்கணும் அப்போ ஏன் வெளியிடக்கூடாதுன்னு ஏன் பிஜேபி கவர்மெண்ட் கோர்ட்டு போய் வாதாடிச்சு நான் என்ன சொல்கிறேன் இது ட்ரான்ஸ்பெரண்ட்டு

பொலிட்டிக்கல் பார்ட்டி பண்ற பண்டிகை கவர்மெண்டே கொடுக்கணும்லாம் சொல்லி இருக்காங்க கட்சிகள் வந்து அவங்கவங்க மாவட்ட தலைவர் கலெக்ட் பண்ணி கொடுக்கற பணத்தை கூட அது சொந்த பண்டில போட்டுக்கறாங்க அது அது கட்சி பண்டில இருந்து எடுக்கறதே இல்ல நீ நீ செலவளி கலெக்ட் பண்ணி செலவளினா அவன் எங்க இருந்து செலவளிப்பான் நன்றி மேடம் இப்படி தான் நடக்கிறது நன்றி நன்றி திரு பாலச்சந்திரன் இந்த வழக்கு வந்து இந்திய மக்களுக்கு ஆதரவாக முடிய வேண்டும் என்றால் சுப்ரீம் கோர்ட் வந்து தன்னுடைய முழு அதிகாரத்தை முழு சட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி ஸ்டேட் பேங்க்ட்டை வந்து இந்த தனி குறியீட்டு எண்ண இருக்கிறதே அதை சொல்லுங்கள் எந்த பாண்டு யாந்த அரசியல் கட்சிக்கு போய் சேர்ந்துச்சுங்கிற விவரத்தை சொல்லுங்கன்னு கேட்கணும் ஏன்னா இன்னைக்கு வந்து அது என்ன சொல்லி கேட்குறாங்க சில பேர் ஆமாம் அது வந்தது இல்லை திங்கிழமை தெரிய வரும்னு நம்புவோம் ஏன்னா அந்நாயம் ஸ்டேட் பேங்க் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம் ஏன்னா எல்லாருக்குமே தைரியம் வருது எனக்கு ஒரு சின்ன சீன் ஞாபகத்துக்கு வருது ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணுற பையன் வந்து சொல்வான் எங்கள் அப்பாட்டை போய் அலாட்டாக பண்ணு வேறு வழி இல்லாமல் கல்யாணம் பண்ணி வச்சுருவாருமா உடனே அவர் சொல்லுவார் வேஷ் வேஷ் உங்கள் அப்பாட்டை ஏற்கனவே சொல்லிட்ட ஒன்றும் பிரச்சனை வராதில்ல அப்படின்னு சொல்லி கேட்பார் அது மாதிரி சுப்ரீம் கோர்ட் இவங்க ஸ்டேட் பேங்க் நினச்சிருப்பாங்க கவர்மெண்ட் சொன்னோன்னே ரொம்ப தேங்க்ஸ் எங்களை அது மாதிரி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்க சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லியிருப்பீங்கல்ல அவங்க ஏற்றுக்குவாங்கன்னு நம்பிக்கையோட போயிருப்பாங்க அந்த நம்பிக்கை தகர்க்கப்பட்டு விட்டது அதனால சுப்ரீம் கோர்ட் வந்து தேட் கோ டு த லாஜிக்கல் என் அண்ட் இட் இஸ் எசென்சியல் டு ரிசர்வ் தி டெமோக்ரசியல் கோர்ட் கண் தண்ணீர் விட்டோம் வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் கருக தெருவளமோ அப்படின்னு நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முண்டாசு கவிஞன் சொன்னா அத நம்ம எல்லாரும் ஞாபகத்துல வச்சிக்கிறது நல்லது நன்றி சார் திரு வாஸ்தேவ் இந்த சிக்ஸ் தௌசண்ட் குரோர்ஸ் இஸ் ஏ ஸ்மால் அமௌண்ட்டு இந்தியன் பொலிட்டிக்கல் சிஸ்டம் பார்க்கும்போது ஆறாயிரம் கோடி ரூபா ரொம்ப சின்ன அமௌண்ட் தான் ஏன்னா பாஜக மாதிரி பெரிய கட்சிகள்லாம் அது அதோடைய சைஸ் என்ன அதோடைய ஸ்கேல் என்ன அவங்களுடைய லெவல் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்தொம்பது கோடி சந்தாதாரர்கள் இருக்காங்க மெம்பர்ஸ் இருக்கிறாங்க அவங்களுடைய சந்தாவே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அமௌண்ட்டாக இருக்கும் இன் அடிஷன் டு தட் அவங்க வந்து அந்த பணத்தை யார் சார் பேசுனா எலக்ட்ரானல் பாண்ட் பேசுனா நீங்கள் பார்த்தாங்க டாட் ஆஃப் பாலர் ஸ்பான்சர்ஷிப்ஸ் இருக்கும் அதே மாதிரி சார் சொன்ன மாதிரி ரெண்டாயிரம் கீழே வாங்குறவங்கலாம் இருப்பாங்க

இதை ரெண்டையும் பார்ட்டிஸை மேட்ச் பண்ணி பாண்ட் டு பாண்டு மேட்ச் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறமா இன்னும் ப்ராப்ளம் யாருக்கு ஆக போகிறது நரேந்திர மோடிக்கோ பாஜகவுக்கோ அல்ல எதிர்கட்சிகளுக்கு தான் ஆகும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை

சார் அவங்க ஆறாயிரம் கோடி ஒரு காசா அப்படின்னு நாங்க ஒத்துக்கிறேன் ஆறாயிரம் கோடிங்கிறது முழுமையான பாஜக ஊழல் கிடையாது அது டிப் ஆஃப் த ஐஸ்பெர்க் இன்னும் மிகப்பெரிய ஊழல்கள் அம்பலப்பட இருக்கிறது அப்படிங்கறத சாரே ஒத்துக்கிட்டு இருக்காங்க ரெண்டாவது அது கூட மோசடி கிடையாது அது மோசடின்னு சொன்னா நீங்க தேர்தல் பாண்ட் மூலமா வாங்கினது நீங்களும் மோசடி பண்ணல தானே அர்த்தம் அதாவது எங்களுக்கு எங்க கிட்ட ஈடு கிடையாது நாங்க டிவிஎஸ் ரைடு யாரை நடத்தல முகத்தை பாருங்க

ட்ரான்ஸ்பரன்சி உறுதிப்படுத்துறதுக்காக அந்த சிஸ்டத்தை கொண்டு வந்தார் மோடி அப்படின்னு ராஜலஷ்மி மேடம் சொன்னாங்க ஆக்சுவலா இருந்த ட்ரான்ஸ்பரன்சியே ஒளிச்சுக்கிட்டார் இருபதாயிரம் ரூபாய்க்கு மேல நீங்க வாங்குனீங்க அப்படின்னா நீங்க கணக்கு கார்டு அப்படிங்கிற கட்சிகளுக்கும் கம்பெனிகளுக்கும் ஒரு நிமிஷம் சார் கொஞ்சம் வயசு கேட்ட নাগরিকட்டோட நடந்துங்க சார் சார் நீங்க ஓகே இல்ல சார் கொஞ்சம் நீங்க மானிட்டர் பண்ணுங்க சார் கேரியர் கேரியர் வரைக்கும் 20000 இருபதாயிரம் ரூபாய்க்கு மேலே கொடுத்தா அக்கௌண்டுக்கு வரணுங்கிற டிரான்ஸ்பரன்சியை ஒளிச்சு கட்டினது தான் எலக்ட்ரல் பாண்டினுடைய சாதனை ஒன்னு ரெண்டாவது கொண்டு போய் பையில கொடுத்தாங்க கேஷா கொடுத்தாங்க அப்படின்னாங்க பையில கொடுக்கறது கேஷா கொடுக்கறது அப்படிங்கறதெல்லாம் அக்கௌண்ட வரணும்னா அது சட்டவிரோதம்னு இருந்துச்சு ஆனா நீங்க இந்த மூலமா கொடுத்தீங்கன்னா லஞ்சத்தை கொடுத்தா கூட அது சட்டபூர்வமாக மாத்திருக்கிறது தான் எலக்ட்ரால் பாண்டினுடைய சாதனையாக இருக்கிறது ரெண்டு மூணாவது இந்த எஸ்பிஐ மாதிரியான அமைப்புகளுக்கு இதுல என்ன இன்ட்ரெஸ்ட் கேட்டீங்க எஸ்பிஐ மட்டும் கிடையாது சார் எஸ்பிஐக்கு வந்து ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க நீங்க மார்ச் ஆறாம் தேதிக்குள்ள சப்மிட் பண்ணணும் அப்படின்னுட்டு அதற்கு பிறகு நூத்தி பதினேழு நூத்தி இருபது நாள் எங்களுக்கு டைம் வேணும் அப்படின்னு கேட்கறாங்க நீதிமன்றத்தில் போய் எஸ்பிஐ கேட்ட கேள்விக்கு உச்ச நான் வந்து கண்டெம் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்ன பிறகு நூத்தி நாள் ஆகும்னு சொன்ன ஒரு ப்ராசஸ் இருபத்தி நாலு மணி நேரத்தில் எஸ்பிஐல முடிச்சு கொடுக்க முடியுது அப்ப முடியாத ஒண்ணு அவங்க டைம் கேட்கல தன்னால் முடியும் ஆனா எதையோ மறைக்கணும்னு ஆசைப்பட்டு டைம் கேட்டிருக்காங்க இது ஒண்ணு தேர்தல் இன்னைக்கு அது அப்பீலுக்கு போயிருக்காங்க இது ரெண்டு இது இடையில பார் கவுன்சிலுடைய பிரசிடென்ட் பிரசிடன்ட் ஆஃப் இந்தியாக்கு லெட்டர் எழுதுறாரு இதை வந்து நீங்க இன்டர்வென்ட் பண்ணுங்க இதை நிறுத்துங்க அப்படின்ட்டு இந்த மூணு அமைப்புகளும் இதை தள்ளி போடுறதுல குறியா இருக்கிறாங்க இந்த தகவல் வெளியில வரக்கூடாது அப்படிங்கிறதுல குறியா இருக்கிறாங்க இது தகவல் வரக்கூடாதுங்கிறதுல யார் இதுக்கு முன்னாடி குறியா இருந்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்துல ஒன்றிய அரசு மோடி அரசு போய் இந்த தகவலை தெரிந்து கொள்ளக்கூடிய அதிகாரம் மக்களுக்கோ இதை விசாரிக்கக்கூடிய அதிகாரம் நீதிமன்றத்துக்கோ இல்லைன்னாங்க அப்ப இந்த நாலு பேருடைய இன்ட்ரஸ்டும் ஒரே இன்ட்ரெஸ்டா இருக்கு இந்த நாலு பேரும் ஒரே அஜெண்டாக்காக வேலை பார்க்கறாங்க அது பாஜக காப்பாற்ற வேண்டும் என்ற அஜெண்டாக்காக வேலை பார்க்கிறேன் நன்றி 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 ஏராளமான கருத்துக்களை அனைவருக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம் இது கேள்வி களம் மக்களின் மேடை உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க